use leads to cancer, heart attacks, lung disorders, and other deadly diseases. The characters shown in this film or program do not support the use of any type of tobacco products such as bidi, cigarettes, kheni, zarda, etc., or their promotion in any manner. நாங்க ஒரு நாளைக்கு 50 நோயாளிகளை பார்க்கறோம் மாசத்துக்கு 1000க்கு மேல ஆகுது 80% நோயாளிகளுக்கு வாய் கேன்சர் வர காரணம் புகையில பழக்கமாகும் இது முகேஷோட கதை நான் முகேஷ் ஒரு வருஷம் குட்கா தின்னேன் இப்ப வாய் கேன்சருக்கு ஆபரேஷன் செய்ய போறாங்க பேச்சு வராம கூட போகலாம் சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல அவருக்கு வயசு 24 புகையில வெத்தல குட்கா பான் மசாலா எல்லாமே உயிரை பறிக்கும் எனக்கு என்னென்னு தெரியாது
எங்கள் அம்மா தான் அடிக்கடி அதை பற்றி சொல்லுவாங்க. இன்றைக்கி சாதாரணமாக சின்ன ஆளாக இருக்கிறவங்க திடீர்னு நாளைக்கு பெரிய ஆளாகிடலாம். யாருக்கு எது எது இப்போ நடக்கும்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இன்றைக்கி எனக்கு ஒன்று நடந்துச்சு. போன வாரம் எங்கள் அம்மாவும் வேலைக்காரங்களும் எங்கள் மாமாவும் ஆப்பிள் தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஓப்பிங்களா, காம் ஜரா ஜல்தி கர், ட்ரக் கல் சுபே ஆ ரஹா ஹே, லோடிங் கே லியே. நாளைக்கு ட்ரக் வர போதாமா? ஆமாம். எப்படிமா அதுக்குள்ள இதெல்லாம் பறிக்க முடியும்? பண்ணி முடிச்சாகணும்னு மாமா கட்டன் ரேட்டா சொல்லிட்டாருடா. மாமாவுக்கு ஒரு வேலை இல்லை. என்ன மாப்பிள்ள சலிச்சுக்கிற, சலோ காடிமே போயிட்டோம். ஓடி ஆடி கஷ்டப்பட்டு நாலு காசு சம்பாரிச்சதான் உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்த முடியும். அட நீங்க வேற என்ன, பொண்ணு பார்க்க போனா மாப்பிள்ளையா லட்சணமாவா நடந்துக்கிறான் இவன். மானமே போகுது, விளையாட்டுத்தனமாவே இருக்கான். கவலைப்படாத விடுமா, போக போக எல்லாம் சரியா போயிடும். குள்ளர் ஃபார்ம்ல ஒரு தமிழ் ஃபேமிலி வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, நல்ல தமிழ் பேச தெரியும். நம்மள மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து செட்டில் ஆனவங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நீ சரின்னு வார்த்தை சொன்னா போற வழியிலே பொண்ணு பார்க்க வரணும்னு சொல்லிட்டு போயிடுவேன். என்ன என்ன கேக்குறீங்க? எல்லாம் அவன் இஷ்டம், நீங்க அவனே கேளுங்க. என்னடா மாப்பிள்ள சொல், டேய் 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 டேய், பதில் சொல்லு போடா. டேய் எங்கடா போற? அம்மா தூக்கம் வருதம்மா, வீட்ல போய் தூங்க போறேன். ஏண்டா இப்பதானடா வந்த, அதுக்குள்ள தூக்கமா? பாருங்கண்ணே, எப்பவும் இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படிடா? சரி சரி, கதவை திறந்து வச்சு படுக்காத. சரிம்மா, குரங்கங்க வந்துரும். சில காட்டெருமைங்க வழி தவறி எங்க ஊர் பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு தனியா வந்துரும். அப்படி வர காட்டெருமையா பாக்குறதுக்காக பெரியவங்க யாருக்கும் சொல்லாம நாங்க போவோம். புதுசு புதுசா யார் வந்தாலும் அவங்கள எங்களோட சேர்த்துக்குவோம். அதுல எங்களுக்கு ஒரு ஜாலி. அந்த தடவை காட்டெருமை சிங்க தோட்டத்துக்கு பின்னாடி வந்திருக்குன்னு சொன்னாங்க. சிங் தோட்டத்தை தாண்டி போகிறது சாதாரண விஷயம் இல்லை, ஏன்னா சிங் ஒரு காட்டியான மாதிரி, ஜங்லி ஹாத்தின்னு நாங்கள் சொல்வோம். ரொம்ப கோவக்காரன். நாலு நாளைக்கு முன்னாடி கூட அவன் தோட்டத்துக்கு போன ஒரு சின்ன பையன் காலை ஒடிச்சிட்டான். अरे यार, अरे बाप रे, ए उधर 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 उधर, ए तू इधर रोना मत. ए ए चला, ए रुको, ए रुक जा. ना तू तुझे, अरे यार, उठ उठ, अरे आगे 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 आगे, भाग 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 भाग, रुको, जा 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 आगे, जा 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 जा. சிங்க கிட்ட இருந்து தப்பிக்கிற அவசரத்துல மிலிட்டரி கேம்ப் நடக்கிற இடத்துக்குள்ள தெரியாம போயிட்டேன். எங்க ஏரியால நடக்கிற மிலிட்டரி கேம்ப்ல அடிக்கடி ஆளுங்க மாறிட்டு இருப்பாங்க, புதுசு புதுசு ஆஃபீஸர் வந்துட்டு இருப்பாங்க. தெரியாம தப்பு பண்ணி அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு ஏதாவது வேலை வச்சிருவாங்க. அந்த நாள் ஃபுல்லாவே கஷ்டமா. அன்னைக்கு அந்த சிங் மட்டும் என்ன விடாம இருந்திருந்தா நான் அந்த வேலையை செய்ய வேண்டிய வந்திருக்காது. அந்த ஆஃபீஸரும் என்ன பார்த்திருக்க மாட்டாரு. ஹே பச்சை ராஜா, டேய் நீ எப்படா இங்கே, நீ இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க? சார் நீங்கள் சொல்கிறத எனக்கு ஒன்றும் புரியல சார். டேய் விளையாடாதரா. இல்லை சார், நான் பொய் சொல்ல, என் பேர் ஜீவா, நிஜமாக சொல்கிறேன் சார். நானும் என் அம்மாவும் எங்கள் மாமா தோட்டத்தில் வேலை செய்கிறோம். நான் என் வேலை முடிச்சு சீக்கிரம் போய்ட்றேன் சார். ஐயோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கியா. உன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், பேர் ராஜா, காலேஜில் ஒன்றா படித்தோம். டிட்டோ அவன் உன்ன மாதிரியே இருப்பான், என்ன கொஞ்சம் கலரும் முடியும் மட்டும்தான் டிஃப்ரென்ஸு, மற்றபடி நீ அவனை மாதிரியே இருக்க. நம்பலையா? என்கிட்ட அவனோட வீடியோ இருக்கு, பார்க்குறியா? இது பாரு, இது
ஃபர்ஸ்ட் இயரில் கிக் பாக்ஸிங் டோர்னமெண்ட் அப்போ எடுத்தது. திஸ் இஸ் ராஜா. என்ன மாதிரி ஸ்கூல் லெவலில் ராஜா தான் சாம்பியன் சொன்னாங்க. அன்னைக்கு அவன் தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது. ஒரு தமா துண்டு கப் போச்சுன்னு இவ்ளோ ஃபீல் பண்ற? ஏ விடுடா, நம்ம ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சதுக்காக செலிப்ரேட் பண்ண துட்டு ஷேர் பண்ண பாரு, இது போதும் மச்சான். கப் போனது ஒரு பெரிய விஷயம் இல்லடா, அது என் வீட்டுல நிறைய இருக்கு. ஆனா நான் நிஜமாவே தோத்துட்டேன்னு அந்த ரமேஷ் நினைச்சிருப்பான்ல, அதுதான் என்னால டைஜஸ்ட் பண்ண முடியல. இப்படி சொல்லி சொல்லி எல்லா சார்க்கும் நீ குச்சா நான் இருக்கும்டா. பீருனா வஹாப் கோயிர், ராஜா ரீமா வஹாப், மூணு பேரும் சேர்ந்து த்ரீ மஸ்கிட்டீஸ்னு ஒரு கேங் வச்சிருந்தாங்க. அந்த கேங்ல தான் நானும் இருந்தேன். எங்களுக்கு எதிராக இன்னொரு கேங் இருந்தது, அது மரண ஓல கேங். அந்த கேங் லீடரோட பேர் கராத்தி துர்கா. எங்கள் ரெண்டு கேங்கும் சேர்ந்து பண்ணாத கலாட்டாவும் இல்லை, பண்ணாத அராஜகமும் இல்லை, செம்ம ஜாலியாக இருக்கும். காலேஜ் பாடம் போர் அடிச்சா கூடும் எங்க கேங்க பாரு.
மந்தையோட மந்தையாகி சந்தேவ் கொஞ்சமே ஷாவுக்காக போராடும் பிஜிக்காக போராடும் Facebook group இல் காலேஜ் சாலை வாசம் விசாதா காலேஜ் லைஃப் ஓடு கண்ட்ரோல் சி இங்கேது கூடும் எங்க கேங்க பாரு ரவுண்ட நாங்க ரவுண்ட வந்தா சவுண்டில் எல்லாம் ஆடும் பாரு ஓ ப்ரொஃபசருக்கே லெக்சர் கேம்பஸ் விட்டு ஓட விடு டென்ஷன் எல்லாம் கீழ விட்டு கவலை கிவலை கழட்டு கழட்டு காலேஜ் லைஃப் ஓடு control c ingedu freedom gal hand odu friends odu kondadu college le super batch engalde dadi very bona jeete raho maa kaisi hai ha amma theek hai acha ja ellame nalla irundhuchu enna oru nalla love story mattum illama poichu எங்கள் வீட்டில் நானும் அம்மாவும் மட்டும்தான். அவங்க அப்படி இல்லை, பெரிய ஃபேமிலி, பணக்காரவங்க. அங்கே நான் எப்படி? அவங்க அத்தாவும் அம்மாவும் ஒத்துக்குவாங்களா? அப்போ உனக்கு ஓகே தானே? ஸோ நீ லவ் பண்ணிட்டு இருக்கேன். வாவ், இங்கே வாடா. கங்க்ராட்ஸ். வாஹாப் ஃபேமிலிகிட்டே பேசி ஓகே பண்ணுறது என் பொறுப்பு. நீ கவலைப்படாது, ஓகே? நான் பார்த்துக்கிறேன். ஏய் ஏய், இதுக்காக 4 இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லூசு, ஷீ டூ லவ்ஸ் யூ டா. மச்சான், அப்போ நீ பீர் பாட்டி மச்சான். இனிமேல் அவர் குடிக்க மாட்டார். ஓ, அதுக்குள்ள மாறிட்டே. ஃபைன், கங்க்ராட்ஸ். நல்லா இருடா. ஹாய் ஹாய். ஐ லவ் யூ. இதுக்கு தான் சொன்னேன் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரக்கூடாதுன்னு. இப்ப பாரு, உன்னை பார்த்தா ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்கேன். பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகியோ அவள் செந்தமிழ் தேன் மொழி. போதும், நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஐ லவ் யூ டூ. ஆனா ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. ஏய், இங்க பாரு, நீ அழகான பொண்ணு, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைப்பா. என்ன மாதிரி இதெல்லாம் வேணாம். லெட்ஸ் பி குட் ஃப்ரெண்ட்ஸ். என்ன, நான் ஒரு தடவை கமிட் ஆயிட்டா என் பேச்சு நானே கேக்குறது இல்ல. என்னதான் ராஜா ஜாலியான பையனா இருந்தாலும் கோவன் வந்துட்டா வார்த்தைக்கு வார்த்தை ஓதைக்கு ஓத திருப்பி கொடுத்துருவான். படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருந்தப்ப நாங்க எல்லாம் ஈவினிங்ல ஒரு டீ கடையில மீட் பண்ணுவோம். அப்போ ஒரு நாள் அரியர் எழுத போயிருந்த எங்க பேட்ச்மேட்டை ஜூனியர் பசங்க வெளியாரங்களை வச்சு அடிச்சுட்டு தான் வந்து சொன்னான். நீ எதுக்கு வர? ராஜா சண்டை போடுறத பாக்கணும், நானும் வரேன். சரி வா. காலேஜில் எல்லாருக்கும் ராஜா ஃபைட் பண்ணதை பார்க்க பிடிக்கும். என்னதான் அவன் விளையாட்டுத்தனமா ஃபர்ஸ்ட் இயரில் தோற்று பண்ணாலும் அதுக்கு பிறகு வந்த இயர்ஸில் அவன் தான் கிக் பாக்ஸிங் சாம்பியன். செம்ம ஸ்டைலாக ஃபைட் பண்ணுவான் அவன். என்ன போடா.
டேய், காலேஜில் படிக்கும்போது தான் சீனியர் ஜூனியர் எல்லாம். வேலைக்கு போகும்போது வெளியில் ஒரே காலேஜில் படித்தவங்களை பார்த்தோன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? ஆக்சுவலாக ஜூனியர்ஸ்க்கு வேலை விஷயத்தில் கைட் பண்ணுறது எப்பவுமே சீனியர்ஸ் தான். அதை மறந்துடாது. அன்னைக்கு ஒழிஞ்சது தான் அது. இட்ஸ் அ சென்டிமெண்டல் திங். அதான் ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இப்படி வாயே, உன்னே வீடியோ எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையாக புரிஞ்சிட்டோம். நான் மிலிட்ரியில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இந்த த்ரீ மஸ்கிட்டிஸ் மட்டும் ஒன்றா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ராஜாவும் ரீமாவும் ஒரே கன்சர்னில் வேலை பார்க்கறதா சொன்னாங்க. மகாப்பூட அவன் கல்யாணத்துக்கு என்னை இன்வைட் பண்ணான், பட் என்னால் போக முடியல. அப்போ ராஜா ரீமாவுக்கு கல்யாணம் தெரியல, ஆனால் ரீமா ராஜாவை லவ் பண்ணிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். எப்படி சொல்லணும்னா, என்னோட ஸ்லாம்புக்கில் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற இடத்துல ராஜானும் லவ்ன்ற இடத்துல நத்திங் பட் ஃப்ரெண்ட்ஷிப்னும் அவள் எழுதியிருந்தா. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாங்களா தெரியல. அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிருந்தா இந்நேரம் போபாலில் செட்டில் ஆயிருக்கலாம். ஏன்னா ரீமாவோட ஃபாதர் போபாலில் ஐஸ்வர்யா டெக்ஸ்டைல்ஸ்னு அவன் சிஸ்டர் பேரில் கடை வச்சிருக்காரு. ராஜாவோட அப்பா ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன், சென்னை கலெக்டர் ஆஃபீஸில் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. மகாபோட அப்பா சென்னையில் நிறைய இடத்துல பிரியாணி கடை வச்சிருக்காரு. எல்லாருமே வெல் செட்டில் ஃபேமிலி. இன்றைக்கி அவங்க எல்லாம் ஒன்றா ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார், அந்த ராஜா வீடியோவை மறுபடியும் பார்க்கலாமா சார்? நான் இப்போ அர்ஜென்ட்டாக லேக் கேம்ப் வரைக்கும் போனோம். நெக்ஸ்ட் வீக் உன்னை பார்க்கும்போது தனியாக ஒரு கேசை தரணே சார். அடுத்த வாரம் வருவீங்களா? ஹே, கண்டிப்பாக. என்னாச்சு? இல்லை, கீழே வந்து அடிபட்டுருச்சு, ஒன்றும் இல்லை. ஓகே தென், டேக். சரி சார், பாய். அன்னைக்கு அந்த வீடியோவை பார்த்த பிறகு என்ன மாதிரி ஒருத்தர் இருக்கான்னு என் அம்மா கிட்ட சொல்லாமா வேணாமான்னு தெரியாமல் கொழும்பிட்டு இருந்தேன். எப்ப பார்த்தாலும் அடிபட்டு வரதே வேலையா போச்சு. சரி 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 சரி, பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு வந்தாதான் உனக்கும் பொறுப்பு வரும். என்ன பண்றது, இது பாருடா. இந்த அம்மாக்கு உன்னை விட்டா வேற யாரிடா இருக்காங்க? எப்போ பார்த்தாலும் நான் அந்த வீடியோ பற்றி என்ன நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு தூக்கமே வரல. என்னடா, இன்னும் தூங்கலையா? எனக்கு தூக்கம் வரலன்றதாங்க பெரிய விஷயம். ஏன்னா எப்போ எப்படி தூங்குவேன்னு எனக்கே தெரியாது. ஒரு தடவை எங்கள் மாமா தில்வாலே துல்லியா லேஜா இங்கே படத்துக்கு கூப்பிட்டு போனார். படத்தோட கடைசியில் ஷாருக் கான் ட்ரெயினில் போயிட்டுருப்பான். காஜலை விடாமல் அவங்க அப்பா கையை பிடிச்சி வச்சுருப்பார். எப்போ அந்த கையை விடுவார், ஒன்றா சேருவாங்கன்னு தியேட்டரே ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தது. நானும் தான் அப்போ வந்துச்சு பாருங்க ஒரு தூக்கம். ஒரு தடவை மாமா அவங்க வீட்டுக்கு எங்களை சாப்பிட கூப்பிட்டுருந்தாரு. எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அப்பப்போ திருவிழா நடக்கும். திருவிழாவை பார்க்குறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் போவேன். மோட்டு ஜல்தி சீக்கிரம் ஜாக்கே பேட்டே. எல்லாரும் உட்காந்து டான்ஸை பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ த்ரிஷாலா எஸ்டேட்டில் பொண்ணு பார்க்க போயிருந்தப்போ கிளம்புறதான்னு சொன்னால் எங்கள் அம்மா அனுப்ப மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் சொல்லாமல் கிளம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது லெட்டரை எழுதி வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்கள் அம்மாவை விட்டு நான் ரொம்ப தூரம் போனதே இல்லை. மாதிரி ஒருத்தர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வந்தால் அவங்கள நீங்கள் பார்க்க போவீங்களா போக மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு எப்பவுமே இந்த காட்டெருமை பார்க்க போகிறது, நடுராத்திரி குளூரில் சத்தில் ஜாத்தோரமாக நடந்து போகிறதுன்னு இந்த மாதிரி சாகசம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். வந்துடுறேன்டி, நாளைக்குள்ள வந்து சேருவேன். நான் வந்து சேரும், ட்ரெயின் வந்து சேரும். வெய், ஃபோனை வெய். சார், இந்த ட்ரெயின் சென்னைக்கு தானே போகுது? ஆமாங்க, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக போய் நாளைக்கு பகல் நைட்டு எல்லாம் போய் அடுத்த நாள் காலையில் போய் தான் சேருமா.
இவர் மாதிரி எனக்கு எந்த எரிச்சலும் இல்லை. சென்னையில் என்ன நடக்குமோன்ற ஆர்வம் மட்டும்தான் எனக்கு இருக்கு. ஐஸ்வர்யா டெக்ஸ்டைல்ஸ் அவர் சிஸ்டர் பேரில் கடை வச்சிருக்காரு. எங்க இந்த ஐஸ்வர்யா டெக்ஸ்டைல்ஸ் எங்க இருக்கு? ஐஸ்வர்யா டெக்ஸ்டைல்ஸ் காப்பே சிட்டி மார்க்கெட் மேன். நீ எதுக்கு இந்த மேம் சாப்னு கூப்பிடுற? மேம் சாப், நீங்கள் எல்லாம் என்ன தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. என் பேர் ஜீவா, ராஜா இல்லை. நான் ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து வரேன். உங்கள் காலேஜ் மேட் சங்கர் சுப்பிரமணியம் மிலிட்ரி கேம்ப்க்கு வந்திருந்தார். அவர் தான் உங்களையும் ராஜா பற்றியும் சொன்னார். அப்புறம் வஹாபு வீடியோ கூட காட்டினார். அதனால தான் நான் ராஜாவை பார்க்க வந்தேன். நீங்கள் எதுக்கு ராஜாவை பார்க்கவே கூடாதுன்னு இங்கே வந்துட்டீங்க? உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்ன தாங்க பிரச்சனை? எல்லாத்தையும் அப்புறம் ஒர்க் பண்ணும்போது நான் சென்னையில் ஒரு ஃப்ளாட் வாடகைக்கு எடுத்து தங்கினேன். அவன் வீட்டில் அவன் இருந்ததை விட என் வீட்டில் இருந்தது தான் ஜாஸ்தி. நான் அவனுக்கு ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி எப்பயுமே என்னை டீஸ் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் ராஜா வஹாப் மூணு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். எங்கள் மூணு பேருக்குள்ளே எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. யூனோ வாட், இந்த மூமெண்ட்டில் ராஜா மேலே இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வாக மாறிச்சுன்னு எனக்கே தெரியல.
ஆனால் நான் அவனை லவ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அவனோட இருக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ப்ராஜெக்ட் இன்னும் ரெண்டு நாள்ல முடிக்கணும். நீ வரல? வரல. நீ உன் ஃப்ளாட் சாவி கொடுத்துருப்போம். ஏய், உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. என்ன சரக்கு அடிக்க போறீங்க அதானே? இப்போ நான் பியர் கூட குடிக்கிறது இல்ல. என் பொண்டாட்டி முறை தெரிஞ்சது என்ன கொலை பண்றவா. பேச்சுலர் பார்ட்டி கொடுத்தேன், அதுக்கப்புறம் எதுவுமே இல்ல. குடுக்குறேன் குடுக்குறேன். என் பொண்டாடியை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணல, அப்ப குடுக்குறேன் பெரிய பார்ட்டி. அதை சீக்கிரம் பண்ணுங்க. அடுத்து உன் குடும்பம் சின்ன பின் ஆனாலும் பரவாயில்ல, இவனுக்கு குவார்டர் வந்து விடுறா மச்சான். அந்த ஆளுக்கு காதே கேட்காது. ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி என்னதான் பண்ண போறீங்க? பக்கத்து வீட்டு ஆண்டியை கரெக்ட் பண்ண போறோம். சாவியை கொடுத்துட்டு போடி. ஏய் மச்சான், நீ வாடா. ராஜா, 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 அவன்
ஒவ்வொரு பர்த்டேக்கும் ராஜா இப்படி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பான். யாரு அப்பா? ஓ செகண்ட்மா. ஆ சரி சரி. ஹாய் பா. எப்போதுமே என்னோட பர்த்டேக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறேங்க அப்பா. அந்த பர்த்டேக்கு என்னோட கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். நான் ராஜாவை லவ் பண்ணுறதா சொன்னேன். ராஜாவோட ஃபேமிலியோட பேசிட்டுமான்னு கேட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி ராஜாக்கிட்ட நான் ஏன் லவ் சொல்லணும்னு முடிவு பண்ணேன். அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் பக்கத்தில் இருக்கும்போது நான் அவ்வளோ நர்வஸாக ஃபீல் பண்ணேன். ஏ ஆ, ஏதோ முக்கியமாக பேசணும்னு கூப்பிட்டு வந்தேன், இப்போ சும்மா அமைதியாக இருக்க, என்ன சொல்ல? அப்போ தான் அவள் எங்கள் லைஃப்பில் வந்தா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹேய், சரி வா, இதை கழுத்தில் மாட்டிக்கோ. அந்த பிளாக் கூட மிக்ஸ் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு, முகத்தில் பூசு. ஏய் வாடா போலாம். இரு, அவள் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு போகலாம். ஏய் சபி, என்ன ஏதோ வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்கா? அரசியல் பண்ற சில கட்சிகளுக்கு இல்லாத அக்கறை இந்த ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு இருக்கு, அதை நினைச்சா பெருமையா இருக்கு. அதான் வார் முடிஞ்சு எல்லாருக்கும் சம உரிமை சொல்லிட்டாங்களே, அதுக்கப்புறம் ஏன் இந்த ஊர்வலம்? வாருக்கான காரணம் அப்படியே தான் இருக்கு. சொந்த நாட்டு மக்கள் மேலே எந்த அரசாங்கமும் குண்டு போட்டதில்லை, அது இலங்கையில் நடந்திருக்கு. இதிலேருந்து என்ன தெரியுது? அவன் அங்கே இருக்கிற தமிழர்களை தன் நாட்டு மக்களை நினைக்கவே இல்லை. அவங்ககிட்ட போய் எப்படி சம உரிமை கேட்க முடியும்? அதனால் தமிழர்கள்லாம் நிம்மதியாக வாழணும்னா தனி ஈழம் ஒன்று தான் நிரந்தர தீர்வு. அது நிச்சயமாக கிடைக்கும், கிடைக்கணும். அது வரைக்கும் அங்கே வாரும் முடியாது, போராட்டமும் உயர். இதுக்கு மேலே யாருக்கும் பர்மிஷன் கிடையாது, தயவு செஞ்சு எல்லாம் கலைஞ்சு போங்க. என்ன சொல்லிட்டேன் மச்சான், என்ல அவள் தான், இங்கேயும் சேம் பிளட் தான், எப்படியும் செஞ்சுரி தான் இருப்ப. கடவுள் எனக்கு ஒரு சூப்பர் ஃபிகர் கொடுத்துருக்காருன்னு உங்க எல்லாருக்கும் பொறாம. பாக்குறதுக்கு மட்டும் நல்லா இருந்த போதுமா? பழகி பார்த்தா தான் தெரியும் அவன் உனக்கு சூட்டா வாழான்னு. ஆமால, பழகி பார்த்தா தெரியும்ல. வாங்க பழகலாம், பழகலாம் வாங்கன்னு சொன்னா கூட ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியணும்ல. இவன் வேற தேடி பார்த்து பழக சொல்லுவான் போல இருக்கு. அவளை பார்த்தாலே தெரியுது அவன் உன் ஃபேமிலிக்கு சூட் ஆக மாட்டான்னு. எப்ப பாரு போராட்டம் அதுன்னு சுத்துறவா அவ பின்னாடி நீ சுத்தின, நீ ப்ராப்ளத்துல மாட்டிக்குவ. பழகி பார்த்தா தெரியும் சொன்ன, இப்ப பார்த்தாலே தெரியும்ன்ற, ஏன்டி கன்ஃபியூஸ் பண்ற? உனக்கு கிச்சன்ல தானே வேலை, இதை எடுத்துக்கோ, எடுத்துக்கோ, போடி போ. ஏய் போடி போடி. மச்சான் இந்த பொதுக்கூட்டம் போராட்டம் எல்லாம் எங்கே நடக்குதோ கன்ஃபார்மாக அவளை அங்கே பிடிச்சலாம்டா. ஆனால் ஏதாவது ஐடியா வேணுமே, என்ன பண்ணலாம்? இந்த போராட்டம் எல்லாம் எங்கே நடக்குதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ரோட்டில் நடந்து போகும்போது வெறும் சினிமா போஸ்டர்ஸை மட்டும் வேடிக்கை பார்க்காம அதுக்கு பக்கத்தில் இருக்கிற போராட்டம் சம்மந்தப்பட்ட போஸ்டர்ஸையும் பார்க்கணும். யார் பிட் நோட்டீஸ் கொடுத்தாலும் வாங்கி பார்த்துடணும். சார், காவேரி தண்ணி வரலையே. அதான் மழை வந்துருச்சு சார். அடுத்த போராட்டம் எப்போ சார்? அடுத்த வருஷம் தான். நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் போராட மாட்டேன். நிரந்தர தீர்வு நம்மச்சான்,
உனக்கும் வாழ வரைக்கும் அவங்களுக்கு எலெக்ஷன்ல ஓட்டு வாங்க வரைக்கும் என்ன பண்றது, ஒரு நல்ல தலைமை வந்ததான் எல்லாமே மாறும். சாப்பிடுற பொருள் எதுவா இருந்தாலும் கிளாஸ் கண்டெய்னர் இல்ல மெட்டல் கண்டெய்னர்ல வாங்குங்க. நீங்க சமைக்கிறதா இருந்தாலும் அதை எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் அதையே பயன்படுத்துங்க. உதாரணத்துக்கு மண் பாத்திரங்கள், பித்தளை பாத்திரம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதையெல்லாம் பயன்படுத்தலாமே. இல்ல பிளாஸ்டிக் பயன்படுத்துறதுனால நிறைய நோய்கள் வருது. கேன்சர், அல்சர், ஜெனடிக் டிசார்டர்ஸ், விஷன் ஃபெயிலியர், ஸ்கின் ப்ராப்ளம், இன்னும் எவ்வளவு. தண்ணி ஊரு தான் உபதேசம் வச்சான். பணக்காரங்க பிளாஸ்டிக் பாட்டில் மினரல் வாட்டர் குறித்தியும், ஏழைங்க பிளாஸ்டிக் குரத்தில் தண்ணி பூச்சி வைக்கிறது நிறுத்தி வைக்கும். நம்ம ஊரில் பிளாஸ்டிக் ஒழிக்க முடியும். எஸ்கியூஸ் மீ, அது மட்டுமா சார், ஒயின் ஷாப்புக்கு குடிக்க போனால் பிளாஸ்டிக் கிளாஸு, மிஸ் பண்ணுற வாட்டர் பாக்கெட்டும் பிளாஸ்டிக்கு, அப்புறம் குடிச்சு வெறும் வயிற்றுல படுக்கூடாதுன்னு ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் அங்கே சூடான இட்லியே பிளாஸ்டிக் பேப்பரில் வைக்கிறான், கொதிக்கிற சாம்பாரை அது மேலேயே ஊற்றுறான். இந்த மேட்டர்லாம் விட்டீங்க சார். இந்த படத்துலலாம் விவேக் காமெடியில் வருவீங்களே, அவர் தானே நீங்கள்? ஆ, நானே தான். பாரு மச்சான், படத்தில் வரவங்க கூட நேரில் வந்துட்டாங்க, உன் ஃபிகர் இன்னும் வரவே இல்லையடா. சார் சார், காண்ட கூட பிளாஸ்டிக் தானம்ல, எங்கேயாவது ஆள் வரலான்னு பார்ப்போம்டா. பண்றாங்க. காலம் ரொம்ப கெட்டு போச்சியா? உங்க காலத்தை அலங்க வெளிப்படையா பேசாம முன்னெச்சரிக்கையா இல்லாதனாலதான் இந்தியா எய்ட்ஸ்ல நாலாவது இடத்துல இருக்கு. ஓ ஐஜி, ஆமா. டெல், உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, நீ தானே போன வாரம் இந்த 12B பஸ்ல பொண்ணுல உழைப்ப தெரியும். நீ அங்க இருந்தியா? நான் டென்ஷன் பிபி. உன் பிபி மட்டும் இல்லடா, நான் வேணா இந்த முக்கறிக்கு உங்களை டிராப் பண்ணிட்டுமா? தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். விழிப்புணர்வு கருத்தரங்கம் இருக்கு, அதுக்கு போனோம். இனிமே நான் எந்த போராட்டத்துக்கும் வரதா இல்ல. வெயில நீ தெரியறது வேஸ்ட், அவ எங்கயும் வர மாதிரி தெரியல. மண்டை காயுது, கருத்த போயிட்டேன். இன்னைக்கு மட்டும் கடைசி ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம். அவ அங்கேயும் வரலன்னா கவலைப்படாதீங்க, பாப் சிஸ்டர் உங்க சைஸ்ல தான் இருப்பா. உங்க வேஸ்ட் சைஸ், ஐ மீன் பேண்ட் சைஸ் 30 இருக்குமா? 28. ஓ, அதேதான் அதேதான். உங்க டாப், ஐ மீன் ஷோல்டர் எக்ஸ்எல் எல் மீடியம்? அதேதான் அதேதான். ஏய், என்னது இது? பாலிவுட் மேனியா. ஓ, ஓகே 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 ஓகே. அது அப்புறம் சோ வஹா வீட்ல ஒயிட் ஷர்ட் ப்ளூ ஜீன்ஸ் இருக்கு, வேணா கொண்டு வர சொல்லுங்க. ஐயோ இல்ல, வேணாம். சும்மா ரெடி, நீங்க ஒரு கொண்டு வர சொல்லுங்க. ஹே, ஏ மச்சான், நீ போய் கொண்டு வாடா, போடா போடா. நோ ப்ராப்ளம், இங்கே போடா. ஓ, ஒன் செகண்ட். மச்சான், பேண்ட் சைஸ் 28, ஷர்ட் மீடியம். ஓகே, போ. எங்கடா போ சொல்ற? ஏதாவது கடையில் போய் வாங்கிடுவாங்க. ஈஸியாக இந்த நேரத்தில் எந்த கடை தந்துருக்கும்? டேய், உன் லவ்க்காக நான் என்னெல்லாம் பண்ண, இது கூட பண்ண மாட்டேன். காசு, அதான் அந்த பிரியாணி வித்து காசு இருக்கும்ல. டேய், போறேன். ஆ, போ 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 போ. ஏய் சண்டி, பாட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, போய் ஸ்டார்ட் பண்ணு, போ. ஓகே, வள்ளி நீ இவரோட வந்துரு, நான் போறேன். இல்ல இல்ல, நான் பாத்துக்கறேன், யூ டோன்ட் வரி, யூ கோ கோ கோ. ஓகே, பை. நம்ம சும்மா அப்படியே பேசிட்டு போலாமே, வாங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்ட்டிகள் எல்லாம் போனது கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம்.
அதான் ட்ரெஸ் கோடெல்லாம். இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்க? எரிமா இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கோம்ல, எங்கே? அந்த ஸ்ரீலங்கன் இஷ்யூ போராட்டத்தில். ஆமாம், பார்த்துருக்கீங்க. ஆனால் அதுக்கப்புறம் வேற எந்த போராட்டத்திலையும் உங்களை பார்க்க முடியலையே. வேற என்ன? ஐ மீன் இந்த காவேரி இஷ்யூ, நோ பிளாஸ்டிக், ஹெச்ஐவி அவேர்னஸ். சோஷியல் ஆக்டிவிஸ்ட் காமராஜர் இருந்த வரைக்கும் அவர் நடத்தின எல்லா போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டேன். ஓ, அவர் டெத்துக்கு அப்புறம் ஈழம் இஷ்யூ தவிர வேற எதுக்கும் போறது இல்லை. ஓ ஓகே. ஏய், திஸ் இஸ் ரீமா. ஹாய் ரீமா. நீங்க? ஐ அம் வள்ளி. ஆ, வள்ளி. 3rd இயர் லா, சென்னை லா காலேஜ். ஏய் ஷீலா, உனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு வா. நீ போ, கோ, போய் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணு. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? நமக்காக மத்தவங்க டைம் வேஸ்ட் ஆக கூடாது இல்லையா? போ. நான் இதுவரைக்கும் டான்ஸ் பண்ணதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் பேண்ட் போட போறேன். யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்களா? ஐம் குவைட் நர்வஸ். என்னங்க நீங்க இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு? ஏய், தேங்க்ஸ் டா. நைஸ், தேங்க்ஸ். தங்கச்சி ட்ரெஸ் சொன்னீங்க, ஆனா பிரைஸ் டேகோட இருக்கு. எப்படி மாட்டி விட்டேன் பாத்தியா? ஆக்சுவலா இவ ஃபேமிலி கஞ்ச ஃபேமிலி. புது ட்ரெஸ் போட்டா பழசு ஆயிடும்னு பிரைஸ் டேக் கூட அப்படியே பத்திரமா வச்சிருப்பாங்க. அதான் சரி, போட்டு பாக்குறேன். யாராவது கமெண்ட் பாருங்க. கூட நான் இருக்கேன். உங்களை யாரும் கலாய்க்க மாட்டாங்க, நாம எல்லாரையும் கலாய்ப்போம். ஓகே, வாழ்க்கை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா? கல்லாய்ப்போம், நாங்க கல்லாய்ப்போம், கல்லாய்ப்போம், நாங்க கல்லாய்ப்போம், நாங்க கல்லாய்ப்போம். பாட்டி பண்ண வந்து லவ கால புடிச்சு ஒரே ஒரு பேரு கெஞ்சி கெஞ்சி கேட்டா கலாய்ப்போம், நாங்க கலாய்ப்போம். சாஃப்ட் ட்ரிங்க் கேட்டு பிராந்திய கலந்து பால் குடிக்கும் பாப்பா போல சின்ன சின்ன சிப்பு பண்ண கல்லாய்ப்போம், நாங்க கல்லாய்ப்போம். எந்த பெங்கு போடாமல் கல்லாய்ப்போம், நாங்க கல்லாய்ப்போம், நாங்க கல்லாய்ப்போம். ₹10 மட்டும் ரீசார்ஜ் பண்ணி ஒரு மாசம் ஃபுல்லா மிஸ்ட் கால் கொடுத்தா கல்லாய்ப்போம், மகனே கல்லாய்ப்போம். லேப்டாப் கையுமா நைட் ஃபுல்லா முழிச்சு Facebookல கண்டு கண்டு நியூஸ் போடுற பசங்கள கல்லாய்ப்போம், நாங்க கல்லாய்ப்போம். எந்த பெக்கம் போடாமல கல்லாய்ப்போம், நாங்க கல்லாய்ப்போம், நாங்க கல்லாய்ப்போம். எம்பட் நரண்ட ஐடியா சொல்லிட்டு இருப்பீங்க. லோக்கல் பையன் கிட்ட பீட்டர் விட்டு பேசி பின்னால சுத்த விட்டு சுகம் காண்ற ஃபிகர கல்லாய்ப்போம், நாங்க கல்லாய்ப்போம். அட்டே ஃபிகர ஐஸ்வர்யா நினைச்சு அப்பனோட காச ஐஸ்கிரீமா கரைச்சா கல்லாய்ப்போம், நாங்க கல்லாய்ப்போம். எந்த பெக்கும் போடாமல் கல்லாய்ப்போம், நாங்க கல்லாய்ப்போம், 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 நாங்க கல்லாய்ப்போம். எந்த பெக்கும் போடாமல் கல்லாய்ப்போம், நாங்க கல்லாய்ப்போம், நாங்க கல்லாய்ப்போம். யாரா இருந்தா எங்களுக்கு என்ன லோ அண்ட் ஆர்டர், பின்னால் வந்தால் என்ன, என்னடா இதுதான் பொல்லாத வாழ்க்கை, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா? கல்லாய்ப்போம், நாங்க கல்லாய்ப்போம்,
தேவையில்லாம எங்களை வேற ஏன்டா நீ உன் கூட கூட்டிட்டு சுத்திட்டு இருக்க? நான் மட்டும் தனியா வந்தா அவளை சைட் அடிக்க வந்த மாதிரி இருக்கும். அதனாலதான் உங்களை கூட்டு வந்தேன். யூனோ அட்மாஸ்பியர். டேய், அவ படிக்கிறது வேற ஏதாவது லா காலேஜ் இருக்க போதா? ஏய், சென்னையில இருக்கிற ஒரே லா காலேஜ் இது மட்டும் தான். அப்படியா? சொல்லு. 9444 நீ பேசிட்டு வா, நம்ம ஓகே. நான் 7:30 கரெக்டா வந்துடுறேன். பை பை பை. டிங், நீங்க எங்க? நீங்க இந்த காலேஜ்ல படிக்கிறீங்களா? நான் தான் சொன்னேனே லா காலேஜ்ல படிக்கிறேன்னு. அம்மா, லா காலேஜ்னு சொன்னீங்க, ஆனா இந்த காலேஜ்னு சொல்லலையே. சென்னையில ஒரு லா காலேஜ் தாங்க இருக்கு. அப்படியா? என்ன மச்சான், நமக்கு தெரியாம போச்சுல? ஆமா, தெரியாது தெரியாது. சரி, அதை விடுங்க. நீங்க எதுக்கு இங்க? இல்ல, சும்மா காத்து வாங்க வந்தோம். அட்மாஸ்பியர் ப்ராப்பர்ட்டி. ஆ இல்ல இல்ல, இங்க சும்மா காபி சாப்பிட வந்தோம். ரெண்டு பேரும் போய் சொல்ல தெரியாம ஓளறாங்க. ஆக்சுவலா நாங்க எதுக்கு வந்தோம்னா, ரீமாவோட தாத்தா பார்க்க வந்தோம். அவர் இங்க என்ன பண்றாரு? ஒரு கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு வராரு. இந்த வயசுல என்ன கேஸ்? நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? ஐயோ, அவர் பெரிய ஆளுங்க. அவர் ஹெல்ப் வேணா உங்களுக்கு தேவைப்படலாம். அப்படி யாருங்க அவரு? தி கிரேட் அட்வொகேட் ராம்ஜெத் மலானி. ராம்ஜெத் மலானி? யா. ரியலி? ஆமா, அவர் ரீமாவோட தாத்தா தான். ரீமா ஒரு நார்த் இந்தியன் தானே, பார்த்தா தெரியல. ஆக்சுவலா ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் விஷயமா அவர் இங்க வர போறாரு. அது யாருக்கு தெரியக்கூடாதுன்னு தான் இவங்க மறைக்க பார்த்தாங்க. ஆனா நான் ஏதோ உங்ககிட்ட உளறிட்டேன். பை மிஸ்டேக் தானே உளறேன். இதுக்கு எவ்வளவு ஃபீல் பண்றேன். ஏங்க, என்கிட்ட தானே சொன்னாரு, அதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க உங்க தாத்தா கூட ஒரு இன்ட்ரோ கொடுக்க முடியுமா? அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ணா நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஐயோ, கண்டிப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒன்றுன்னா முதல்ல நிற்கிறவ ரீமா. முதல்ல இந்த காலேஜ் விஷயம்லாம் நீங்கள் முடிச்சிருங்க. நீங்கள் படித்து முடிச்ச உடனே அவர்கிட்ட ஜூனியராக சேரணும்னா கூட இவ சேர்த்து விட்டுருவா. யூ டோன்ட் வரி. ஓகே, தாத்தா தான் ஃபோன் பண்ணியிருப்பாரு. செக். ஹலோ அங்கிள், நான் ராஜா பேசுகிறேன். ஆ, உங்களுக்காக கோர்ட் வாசலில் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அப்படிங்களா? உங்கள் ஃப்ளைட் இப்போ தான் ஏர்போர்ட்ல லேண்டாச்சா? ஓஹோ, ஓகே ஓகே, சரி. ஓ, தாத்தாவோட கேஸ் நாளைக்கு போஸ்ட்போன் ஆயிருக்கு. இப்போ காஃபி சென்ட்ரலுக்கு வர சொல்றாரு. பா, தமிழ்நாடு காஃபி மேலே இருக்கிற பிரியம் தாத்தாக்கு இன்னும் குறவே இல்லை. பா பா பா, செத்மாலின் காஃபி தான் குடிப்பாரா? நானும் உங்க கூட வரேனே. ப்ளீஸ், நான் அவர் கூட கொஞ்சம் பேசணும். நானும் வரேனே. ப்ளீஸ். ஓகே, ஆனால் நீ லா எல்லாம் படிச்சிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஃப்ரீ டைம்ல லா பத்தி பேசினா அவருக்கு பிடிக்காது. ரிலாக்ஸாக இருப்பாரு. ஓகே, ஸோ கொஞ்சம் கேன் ஐ? யா யா. ஓகே மச்சான், நான் கிளம்புறேன், நீ ரீமாவோட வந்துரு. ஓகே, பை 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 பை. அங்கிள் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் எதுவும் சாப்பிடலாமே. சார், ஆர்டர் ப்ளீஸ். ரெண்டு ஜெத்மலானி காஃபி கொண்டு வாங்க. ஜெத்மலானி காஃபி? நீங்க போங்க, நான் சொல்றேன். புதுசு பேசிட்டே இருக்கேன், நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. என்ன பேசணும்? பிறந்தது வளர்ந்தது படிச்சது பிடிச்சது பிடிக்காதது இப்படி ஏதாவது சொல்லுங்களேன். எனக்கு ஒரு அப்பா ஒரு அம்மா. ஓ, எனக்கும் தான். நான் பிறந்தது சென்னை ஜிஹெச்ல. ஓஹோ, நான் திருச்செந்தூர் முருகன் கோவில். கோவில்யா? யா ரியலி? யா யா. ஓ, திருச்செந்தூர்னா உங்க வீட்டுல முருகன், வேல்முருகன், குமரன், சரவணன், ஆறுமுகம், சுப்பிரமணியம், பாலசுப்ரமணியம் இப்படிதானே வச்சிருக்கணும். ஏய், சும்மா தமாஷா தான் பேசிட்டு இருக்கேன், சீரியஸா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே, டைம் ஆயிடுச்சுங்க. ராம்ஜெத் மலானி சார் வரல, உங்க ஃப்ரெண்ட்ஸும் வரல, நான் வேற 7:30 மேம் வீட்டுக்கு போகணும். லா காலேஜ்க்கு டியூஷன் கூட இருக்கா? டியூஷன் இல்லைங்க, ஷீஸ் எ ஸ்பின்ஸ்டர். டெய்லி நைட் அவங்களுக்கு துணை ஐ கோ ஸ்டே வித் ஹர். உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. ஹலோ ரீமா.
ஏய் போய் சொல்லி அவளை பிக்கப் பண்ண நான் தான் கிடைச்சனா இப்பவும் சொல்றேன் அவனுக்கு சூட்டா மாட்டான் என்னது நீ வீட்டுக்கு போயிட்டியா உன் தாத்தாவும் வீட்டுக்கு வரேனாரா இது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே நான் உனக்காக வேஸ்ட்டாக இந்த காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரீமா யோ யூஸ்லெஸ் நீ ஃபோன் வை ஃபோன் வை ஐம் ஸோ சாரி அவர் வீட்டுக்கு போயிட்டாரா நம்மளும் அங்கே போகலாமா ஐயோ அவர் வீட்டில் வெளியாளுங்களை மீட் பண்ண மாட்டாரு நாளைக்கு 4 o'clock வேற ஏதாவது காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாமா எந்த காஃபி ஷாப் அவருக்கு அப்பப்போ மூட் மாறிட்டே இருக்கும் நான் ஒரு 3:30 உன்னை காலேஜில் பிக்கப் பண்ணிக்கிறேன் ஓகே ஓகே ஹே ஹாய் வந்துட்டாரா போலாமா இஸ் சென்டர் காஃபி டே கரெக்டாக 5 o'clock வரேன்டார் இன்னும் 1 hour இருக்கு அது வரைக்கும் பக்கத்தில் ஒரு புக் ஷாப் இருக்கு ரீமாக்கு ஒரு புக் வாங்கணும் போலாமா ஓகே என்ன மாதிரி புக்ஸ் தேடிட்டு இருக்கீங்க something interesting reema or book ketirunda oh they have categories like literature fiction science fiction literary fiction romance science classics fantasy religion health humor education and career business they also have biographies history also yeah I know great reema or book ketirunda puli vidra puliya iruka வள்ளி இந்த புக்கை படிச்சிருக்கியா செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு இந்த மாதிரி புக்ஸ்லாம் பிடிக்காது ஐ ஒன்லி ரீட் ஆட்டோபயோகிராஃபீஸ் ஆனால் இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இவர் ஒரு பெரிய ரைட்டர் அவர் லைஃப்லேருந்து தான் எழுதியிருக்காரு படிச்சு பாருங்க தெரியும் ஓகே ஐ ட்ரை ஓகே ரீமா இந்த புக் தான் கேட்டிருந்தேன் பாஸ் ரீமாக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார் இது இந்த புக்கு என் கடையிலே இல்லை சார் இங்கேருந்து தான் எடுத்தேன் சார் சார் ஸ்டாக்கே இல்லை சார் ஹலோ நீ பில் போட போறியா இல்லை மேனேஜர் கிட்ட சொல்ல மாட்டானே உங்களை பற்றி தெரியாதா இந்த புக்கை கேட்டு 7-8 months எத்தனை பேர் வந்தாங்க அப்படி பொண்ணுங்களை முடக்கிறது இந்த புக்கில் என்ன தான் இருக்குன்னு தெரியும் எக்ஸ்கியூஸ் மீ பில்ல போட்டுக்கிட்டு இருக்கேன் சார் போடுங்க போடுங்க ஹலோ ஓ அப்படிங்களா ஓகே ஓகே இப்போ தான் அங்கிளோட பேசினேன் இது வேலையாக இருக்காரா நாளைக்கு மீட் பண்ணுறேன்னு சொன்னார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நான் சொல்கிற இடத்துக்கே வரேன்றாரு நீ வேணா உனக்கு பிடிச்ச இடமா சொல்லு அங்கேயே மீட் பண்ணலாம் ஓகே சரி நான் உன வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் ஏய் சி நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் கம் கம் இதான் உனக்கு பிடிச்சிடமா ஓ ஆனால் பார்த்தா ஏதோ ரெனோவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கு இங்கே ஜெட்மானி சார் குடிக்கிற காஃபி கிடைக்கும்ல வேற என்னெல்லாம் கிடைக்கும் உள்ள வாங்க தெரியும் ஓ நான் ஜெட்மானி சாருக்கு மெசேஜ் பண்ணிட்டேன் கன்ஃபார்மாக வந்துடுவாங்க நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்காங்க வீணா சுத்த மாட்டேன் தேங்க்ஸ் பா கேப் அவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கிருக்கீங்க காலேஜில் படிக்கிற பொண்ணு ஸ்டைலாக போட்டுட்டு போனால் நல்லா இருக்கும்ல சரிம்மா நான் கிளம்புறேன் ஓகேப்பா பாய்ப்பா நான் பெரிய லாயர் ஆகிறேனோ இல்லையோ அட்லீஸ்ட் லாயர் என்ற பேர் எடுத்தால் போதும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்ன எப்பவும் பேசிட்டே இருப்பீங்க திடீர்னு அமைதியாயிட்டீங்க நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன் ஆக்சுவலாக ராம்ஜெத் முலானி வந்து ரீமாவோட தாத்தா கிடையாது அது எனக்கு நேற்றே தெரிஞ்சிருச்சு நான் கூட ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சொல்லும்போது ரீமா நார்த் இந்தியனுங்கிறதுனால நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்குமோன்னு நினச்சேன் ஆனால் எப்போ இந்த புக்கை நீங்கள் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணீங்களோ அப்போவே என் கூட பேசுறதுக்கு பழகிறதுக்கு தான் நீங்கள் போய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் பட் எனக்கு இப்போ அதுக்கெலாம் டைம் இல்லை எங்கள் அம்மா போட ஆசை தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்கள நேரில் பார்த்தா தான் என்னோடய நன்மை புரியும்னு உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் இந்தாங்க உங்கள் புக் எனக்கும் மற்ற பொண்ணுங்கள மாதிரி இருக்குன்னு ஆசை தான் அதுக்காக தான் இன்றைக்கி பாட்டுக்கும் வந்தேன் ஆனால் எனக்கும் சில பொறுப்புகள் இருக்குது ஓகே பாய் இனிமேல் நான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்காது ப்ளீஸ்
அம்மா அப்பா இருக்காங்க. நான் அப்பவே சொன்னேன்ல அவன் உனக்கு சூட்டா மாட்டான்னு. அவளை மறந்துட்டு வேற வேலையை பார். அதை எப்படி மறக்க முடியும்? எப்படியும் ஃபியூச்சரில் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ண போறா. அதே நானா இருக்கக்கூடாது? அது வரைக்கும் ஃப்ரெண்டா இருக்கலாம்ல. இரிமா அங்கே பாரு. மச்சக்க மச்சக்க. ஏய் எங்கடா போற? இருடி. ஏய் அவதான் தாது ஹர்ட் பண்ணிருந்தா. ஐம் சாரி. இல்ல பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். ஆட்டோ. பாய். பாய் ராஜா. என்ன? ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. பாய் வலி. ரீமாவும் கூட ஆட்டோல வரட்டும், நான் பின்னாடி பைக்ல ஃபாலோ பண்ணிக்கிறேன். ரீமா கொஞ்சம் கூட போய். ஓகே ப்ளீஸ். எங்கம்மா போனோம்? நான் கூட வந்துட்டேன். அவன் நடந்துகிட்ட விதத்தை வச்சு பார்த்தா அவன் அவனை லவ் பண்ணுவான்னு தோணுச்சு.
அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்க விரும்பல, என்னையும் நான் கஷ்டப்படுத்திக்க விரும்பல. என் ஃபேமிலிக்காவது நிம்மதியை கொடுக்கலான்னு நான் இங்க போபாலுக்கு வந்துட்டேன். இப்பதான் அவங்க சந்தோஷமா இருக்காங்க. பட் அதுக்கப்புறம் நான் ராஜா சுத்தமா மறந்துட்டான். நானும் கான்டாக்ட் பண்ணல. என்னதான் என்ன சுத்தி ஃபேமிலி இருந்தாலும் எப்பவுமே தனியா இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்றேன். என் மேல எந்த தப்பும் இல்லை, ராஜா பேர்லயும் எந்த தப்பும் இல்லை. எல்லாம் அவன் பண்றது, அவன் தான் டிசைட் பண்றான் யார் யார் கூட எது வரைக்கும் இருக்கணும்னு. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ரொம்ப நாளைக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இருந்துட முடியாது. ராஜாக்கு ஒண்ணு மட்டும் புரியல, நாளைக்கு நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவன் வேற ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இதே மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது. அண்ட் உன்னை பார்த்த அப்புறம் ஐ ரியலி ஃபீல் தட் ஏன் அவனை விட்டுட்டு வந்தோன்னு. எனக்கும் அவனை பார்க்கணும் போல இருக்கு. ஐ ரியலி மிஸ் ஹிம். மாஃப் கர் தேனாஜி, உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் நீயும் சேர்ந்து போலாம். நம்ம வந்துட்டு கொண்டு ராஜாக்கு கால் பண்ணி சொல்லலாமா? நோ நோ, நாளைக்கு ராஜாவோட பர்த்டே, அவனை நேர போய் பார்த்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். ஓகே ஓகேங்க. ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன், வள்ளியை அடிக்க வந்தது யாரு? போலீஸ்ல எல்லாம் வேற கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, யாரா இருக்கும்? ஐ டோன்ட் நோ. அது ஏதோ லா காலேஜ் பசங்களுக்குள்ள நடந்த ஒரு சாதாரணமான பிரச்சனையா தான் இருக்கும் நினைக்கிறேன். ரவி எங்கள இருக்கா? உள்ள இருக்கார் அண்ணாச்சி. எம்ல எப்ப இருந்த அந்த கோட்டிக்கார தானா? வாங்க அண்ணாச்சி. எல்லாம் உன்னை பார்த்தா தொழில்கார மாதிரியே தெரியலையே. போலீஸ் வெட்டு, தேவையில்லாத குத்துச்சண்டை, சோழி முடினா என்னத்துக்கு இந்த இலவெல்லாம்? சானியன் சானியன், என்ன கூத்தா காட்ட போறிய? கத்தி எடுத்தமா கழுத்து அறுத்தமானு விட்டு போட்டு என்னத்துக்கு இந்த வெட்டி வேலை? அவனுக்கு கிக் பாக்ஸிங் தெரியும் அண்ணாச்சி. அதான் பணத்தை வாங்கி எம்புட்டு நாளாச்சு. எப்போ அவங்க நின்று பணத்தை கண்ணில் காட்ட போறிய? நேற்று கூட மினிஸ்டருக்காக ஒரு கொலை பண்ணியிருக்கிய. ஏன் அவன் தான் காசு தரணும், நான் தரல? எனக்கு என் சோழி பாதில் நிற்கக்கூடாது ரவி. பத்து வேணா கேளு, எம்புட்டு வேணாலும் தரேன். அதெல்லாம் இல்லைன்னு இந்த பையன் மட்டும் வராமல் இருந்தானா அந்த பொண்ணை முதல் அட்டமெண்ட்லேயே முடிச்சுருந்துருப்பேன். டே அண்ணே, ஃபோட்டோ வச்சு தேடிக்கினா இருக்கணாச்சே, இந்த தடவை மிஸ் ஆகாது. அம்மா வேற என்ன தேடிட்டு இருப்பாங்க? லெட்டர் எழுதி வச்சுட்டு சொல்லாம வந்துட்டேன். என் சீட்டு ஜீவா, இதுதான் நம்ம சீட். நான் ஒருத்தனை கொல்லணும்னு நினைச்சா அவன் மாத்திரம் இல்லல, அவன் குலத்தையும் சேர்த்தான் அழிப்பேன். பகையாளியை மிச்சம் வச்சு பழக்கப்பட்டவன் நான் இல்லை. சனியன் சனியன், அந்த பாவத்தையும் என் கையால் செய்ய வச்சிடாத. அடுத்து நான் சென்னைக்கு வர்றது அவங்க பணத்தை பார்க்கதாமல இருக்கணும். ஆ எக்ஸ்பிரஸ் எந்த ப்ராப்ளம் வருது? நாலாவது ப்ராப்ளம் இல்லை, அந்த பயனோட மூஞ்சி சரியா? அவன் ஃபோட்டோ இருக்கல? இருக்கு. ஹலோ, ஆ சொல்லுங்க செட்டு. ட்ரெயின் ஒன்றும் வரல. இன்னொரு தடவை கண்ணில் மாட்டினா பொண்ணந்தான். ஏ ஜீவா எழுந்திருக்கா, சென்னை வந்தாச்சு. அப்படியா, இந்த உடனே வரேன் செட்டு. இல்லை ரவி, சேட்டு பையனுக்கு ஏதோ பிரச்சனையா? நான் தான் பஞ்சாயத்து பண்ண வேண்டியிருக்கு. எப்படியும் ஒரு நாலஞ்சு நாள் இங்கே தங்க வேண்டியிருக்கும். நினைச்ச மாதிரியே சென்னைக்கு வந்ததில் சந்தோஷமா இருக்கு. கூடவே ரீமாவும் வரதுனால ராஜாவை தேடி ரொம்ப அலைய வேண்டியதில்லை. ஆனால் இது ஏதோ ஃப்ரெண்ட்ஸுங்களோட காட்டுக்கு போயிட்டு ஈஸியாக வீட்டுக்கு திரும்பி போகிற மாதிரி இருக்குமான்னு தெரியல. ஒன்றரை வருஷத்துல சென்னை ரொம்ப மாறிடுச்சு ஜீவா, இன்னும் கொஞ்சம் நல்ல அடையாளம் தெரியாம போயிடும்.
சொல்லுங்க. பக்கத்துல ஒரு பிரியாணி ஷாப் இருக்குமே. ஆமா, இனி கல லீவு. என்ன விஷயங்க? ஓகே, ஓனர் உடசன் வஹாப் எங்க இருக்காருன்னு தெரியுமா? அண்ணா அவரோட குழந்தைகள் நாகூர்ல முட்டை போட்டு திரும்பி வந்துட்டு இருக்காரு. நீங்க அவரோட ஃப்ரெண்ட் ரீமா. ஒரு நிமிஷம் அண்ணா, உங்க ஃப்ரெண்ட் ரீமா ஒருத்தங்க வந்திருக்காங்க. Hi Vahab, how are you? Fine Reema. குழந்தைக்கு மொட்டை போட போயிருக்கியாமே. ஆமா. என்ன குழந்தை? Twins Reema, ரெண்டு ஆம்பள பசங்க. ஓ, and how's Nuri? ஆ, அவ நல்லா இருக்கா? ராஜா கூட வந்திருக்கானா? இல்ல. ஏய், வந்திருக்கானா இல்லையா? ஆமா. ஏய், ராஜா அங்க தான் இருக்கானா? அப்படியா? குடுங்க குடுங்க, நான் பேசுறேன் நான் பேசுறேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். யூ! சர்ப்ரைஸ் ஆர்க்கட்ட சொன்னாலே வம்பு பண்ணதே. இப்பதுக்கு பேசணும்ன்றே, நேர்ல பாக்கும்போது பேசிக்கலாம். அங்க என்ன ப்ராப்ளம்? நோ 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 ப்ராப்ளம். என்ன திடீர்னு சென்னைக்கு? ராஜாக்கு நாளைக்கு பர்த்டே இல்லையா, அதான் விஷ் பண்ணலான்னு வந்தேன். ஹேய், நான் வந்திருக்கேன்றத ராஜா கிட்ட சொல்லிடாத. ஐ ஹேவ் சம்திங் சர்ப்ரைசிங் டு ஷோ ஹிம் டுமாரோ. ஓகே, ரூம் புக் பண்ணிட்டு உனக்கு அட்ரஸ் அனுப்புறேன். வில் கேட்ச் அப் தேர். ஓகே, வி ஹேவ் ஆல் ரூம்ஸ் ஆக்குபைட், சோ வி ஹேவ் ஒன்லி ஒன் ஸ்வீட் ரூம். இஸ் இட் ஓகே ஃபார் யூ? ஓகே. ஸ்வீட் ரூம்னா? ஸ்வீட்னா டூ போர்ஷன்ஸ் இருக்கும், ஒரு பெட்ரூம் அண்ட் அ ஹால். ஏங்க, இந்த ஹால் ரொம்ப அழகாக இருக்குங்க, நான் இங்கே படுத்துக்கிறேன். பெட்ரூம்? ஹா, ஏங்க இந்த ரூமில் டிவி இருக்குது, நான் இங்கே தங்கிக்கிறேங்க. நீங்கள் நீங்கள் போய் ஹாலில் படுத்துக்கங்க. எங்கே ரிமோட்? ஆ, இங்க நிறைய டிவி வருதுங்க. இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் வேலைக்கு போகாம இதெல்லாம் பார்த்தாலே ஜாலியா இருக்கலாம்ல. வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் இதெல்லாம் ஜாலியா பார்க்க முடியும். எங்க அம்மா மாதிரியே பேசுறீங்க. ருக் ஜா ஓ தில் திவானே பூச்சு தோ மேசரா சக்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 
என்ன இங்க கொஞ்சம் வாங்கல என்னாச்சு வாங்கல ஏங்க கொஞ்சம் வெள்ள வாங்கல எதுக்கு ஐயோ கொஞ்சம் வாங்கல என்ன விஷயம் சொல்ல முக்கியமான விஷயம் வாங்க 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 சீக்கிரம் வாங்க சீக்கிரம் அந்த டிவில பாருங்க இதை பார்க்கதான் இவ்வளவு அவசரமா கூப்பிட்டியா என்ன எப்படி சொல்லிட்டீங்க இதை பாக்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சில நேரத்துல காட்டு எருமைங்க எங்க ஊர் பக்கமா வரும் அப்ப நாங்க ரொம்ப தூரத்துல ஒளிஞ்சு நின்னு பயந்து பயந்துதான் பாப்போம் ஆனா இவங்க ரொம்ப கிட்ட போய் எப்படி எடுக்கறாங்க ஏதாவது ஜூம் லென்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க ஜூம் லென்ஸ்னா இத கேக்குறதுக்கு வேற நேரம் இல்ல உனக்கு ஏய் என்னங்க நான் கேக்குறேன் அறிவுல ஜீவா டிஃபன் ரெடி சாப்பிடுவா ஜீவா என் மேல கோவமா சாரி தெரியாம திட்டேன் அதான் மன்னிப்பு கேட்டேன்ல நல்லா இருக்குல்ல ஏங்க நீங்க கோவமா கதவு டக்குன்னு சாத்தின உடனே எனக்கு காலெல்லாம் அடி போயிடுச்சு தெரியுமா கால் அடி போச்சா ஏன்னா எனக்கு பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக் டிவியில பார்த்தேன் அந்த நடிகர் நல்ல காமெடி பண்றாரு யாருங்க அவரு வடிவேலு சின்ன குழந்தை கூட தெரியும் அது உனக்கு தெரியாதா நீங்க வேறங்க நான் தமிழ் படமே பார்த்தது கிடையாதுங்க எங்க ஊர்ல ஹிந்தி படம் மட்டும்தான் போடுவாங்க என்ன ஏதாவது படத்துக்கு கூட்டு போங்களேன் ப்ளீஸ் பக்கத்து தியேட்டர்ல என்ன படம் ஓடுதுன்னே தெரியல ஐயோ எந்த படம் வேணா இருக்கட்டும்ங்க தமிழ் படம் பார்க்கணும் சலீனா ப்ளீஸ் சலி 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 ஓகே கூல் ஹே டிக்கெட் கிடைச்சிருச்சு அப்படிங்களா இந்த மாதிரி பழைய படங்கள்லாம் திருப்பி ரிலீஸ் பண்றது ஃபேஷன் ஆயிடுச்சு அண்ட் ஹவுஸ்ஃபுல்லா வேற ஓடுது பாரு நான் உங்க போட்டோ பாத்திருக்கேன் எங்க மாமா வீட்ல இருக்கு எனக்கு தெரியும் போயிட்டு எனக்கு
குடிகார பசங்க உள்ள போந்து உழப்பிட்டானு அவன் எஸ் ஆயிட்டான. பசங்களை ஃபுல்லாக அலர்ட்டாக இருக்க சொல்லு, ரவுண்ட் அடிச்சுக்கினே இருக்கணும். அவனை எங்கே பார்த்தாலும் சரி எனக்கு நியூஸ் வரணும். சொதப்பனா சாவடிச்சிடுவேன். ஐயோ இதுவும் மூடிடும். எதுக்காக இப்படி? என்ன சந்தோஷமா? உங்கள் கூட எல்லாம் வெளில வரவே முடியாதுங்க. பசங்க பயங்கர கல்யாணம் பண்ணுறாங்க. ஹோட்டல் ரூம்கே தேடி வந்துட்டு போகிறாங்க. அதெல்லாம் வரமாட்டாங்க. எனக்கு என்னமோ பயமாக இருக்கு. ஏய் ரிலாக்ஸ் யா. ஓகே லெட்ஸ் டூ ஒன் திங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ராஜாவை பார்க்க போகிறேன். எந்த ட்ரெஸ் போட்டு போனால் நல்லா இருக்கும்னு நீ பார்த்து சொல்ல. எனக்காகவே என்னை விட ஸ்மார்ட்டா ஒருத்தர் அமைச்சிருக்காரு. இந்த நேரத்தில் எங்க போயிட்டு வரான் இவன்? ஹே வஹாப், வா. என்ன தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நோ நோ, ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன் அவ்வளவுதான். வா உட்காரு. தேங்க்ஸ். ஃபங்க்ஷன் எப்படி போச்சு? ஆ இட்ஸ் குட். நைஸ் னா? யா. ஹே ராஜா எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன, நல்லா தான் இருக்கான். ஹே என்னாச்சு, கையில எல்லாம் கருப்பா? இனி ஃபயர் ஆக்சிடென்ட்? நீ போன பிறகு நிறைய நடந்து போச்சுமா? நீ போன மறுநாள் ராஜா என்ன பார்க்க வந்தான், வள்ளியை பத்தியே பேசிட்டு இருந்தான். ஏ மச்சான், அவன் கண்டிப்பாக நல்லா பண்ணுவோட நம்பிக்கை இருக்கு. எப்படி சொல்கிறேன்னா, அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவளை கூப்பிட்டு போகும்போது அவளோட பிடியில் எனக்கு ஒரு அஃபெக்ஷன் தெரிஞ்சுது. முதற் பார்வை காதலை இதய கூட்டில் தேக்கினேன், அதன் பாரம் தாங்கிய நகர நாட்கள் போக்கினேன். உன காணும் போதுதான் உயிரின் தேவை காண்கிறேன், உனை நீங்கும் போதுதான் நினைவை தேவை என்கிறேன்.
இருந்தனோ யாரிவனோ பகலில் வந்தானே எந்த நிமைகளிலே மயிலிறகால் தொட்டு சென்றானே யாரிவனோ யாரிவனோ இரவில் வந்தானே எந்த விழிகளிலே கனவுகளை நட்டுச் சென்றானே யாரிவனோ எந்த மௌனம் கலைத்தான் யாரிவனோ என்னுள் காதல் விதைத்தான் யாரிவனோ இன்னும் என்ன செய்வான் என்னை தீண்டி ஒரு போதை கொள்கின்றான் தடுமாறும் ஒரு சாக்கில் என்னை முட்டிச் செல்கின்றான் முறையெல்லாம் கதையெல்லாம் குறும்பாக சொல்கின்றான் ரசித்தேனா முறைத்தேனா என பார்த்து செல்கின்றான் போடும் பெண்ணே உந்தன் முகத்திரை உடைத்து விடு சிந்த இரவும் கரையும் முன்னே எந்தன் கையில் கிடைத்து விடு சிறிதேனே கண்ணாடி பிம்பத்தில் அவன் போலே நடித்தேனே அது வைக்கும் முத்தத்தில் பிம்பம் கூட பெண்ணே உந்தன் முத்தத்தின் இறுக்கத்திலே கேம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஃபயர் ஆக்சிடென்ட் பிளாக்கு வர சொன்னான் வாடா ஹலோ ஹலோ ஆ வள்ளி நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன் இதோ வந்துடுறேன் வர வரேன் வள்ளி என்னாச்சு லெக்சர் ஏன் அழுதுட்டு இருக்க என்னோட லெக்சரர் லெக்சரர் பாரதி மேம் கல்யாணமே வேண்டாம் தான் நினைக்கிறேன் ஆனா கிராமத்துல அப்பா அம்மா தான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்றாங்க இந்த வாரம் சண்டே ஊருக்கு போறேன் பொண்ணு பார்க்க வராங்களாம் ஐயோ வள்ளி மழை வர மாதிரி இருக்கே கொஞ்சம் துணி எடுத்துடுறியா
யார் நீங்க? யார் நீங்களா? சிபிசில கம்ப்ளைன்ட் கொடுத்தா கிழிச்சிருவாங்களா? உத்தர பெட்ரோல சாவடி. நீ என்ன பண்ணுவ? உண்மையில எந்த தப்பும் இல்ல, நடந்தது நடந்து போச்சு. நீ இப்படி அழுத அவங்க உயிர் திரும்ப வரவா போது? இல்ல, என்னாலதான் இப்படி ஆச்சு. கண்டிப்பா அந்த ஆளுங்க என்னைய கொன்னுடுவாங்க. ஏய், அப்படி எல்லாம் பேசாத. போலீஸ் கிட்ட ஸ்டேட்மென்ட் கொடுத்துட்டால அவங்க எல்லாமே பாத்துப்பாங்க. போலீஸால அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. நான் எழுந்த ஃபைவர் போட்டு தேடிதான் அவங்க வந்தாங்க. அந்த ஆளுங்க கண்டிப்பா என்ன கொல்லாம விட மாட்டாங்க. என்ன சொல்ற? இப்போ சொல்லு. உங்களுக்கு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் காமராஜர் பத்தி ஏதாவது தெரியுமா? பெருசா எதுவும் தெரியாது. சம்டைம்ஸ் நியூஸ் சேனல்ஸ்ல நியூஸ் பேப்பர்ல எல்லாம் படிச்சிருக்கேன். அப்பா வயசான காலத்துல தாங்க முடியாத வயிற்றுவலியால தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அது தற்கொலை இல்ல, கொலை. காமராஜர் நடக்க முடியாத நிலையிலயும் பல நல்ல விஷயங்களுக்காக தொடர்ந்து போராடினாரு. ஜெனெட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ், மரபணு மாற்று விதைகளை கடுமையா எதிர்த்தாரு. பெரிய வெளிநாட்டு கம்பெனியான டான்சாமாவுடைய இந்திய கூட்டு கம்பெனி தான் கஹிமோ. அதோடைய ஓனர் தான் இசக்கி முத்து. பணம், அதிகாரம், ஆள்பலம் நிறைய இருக்கு. எல்லாமே இல்லீகல் பிசினஸ்ல சம்பாதிச்சது. வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு தகுந்த சூழ்நிலை இங்க அமைச்சு கொடுக்கறதா அவன் வேலையில ஒண்ணு. அவனோட கஹிமோ கம்பெனிக்கு எதிராகவும் பிடி விதைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணாரு காமராஜர். அமெரிக்காவிலேயே 1980ல் பல்லாயிரக்கணக்கான ஜனங்க நீரழிவு நோயினாலையும் மாரடைப்பினாலையும் ஏன் புற்றுநோயாலையும் கூட பாதிக்கப்பட்டு இறந்தாங்க. பல லட்சம் பேர் நோயாளி ஆனாங்க. 10 வருஷம் ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம்தான் கண்டுபிடிச்சானுங்க. இந்த மரபணு மாற்ற விதைகளை பயன்படுத்தி தயாரிக்கிற சோயாபீன்ஸை சாப்பிட்றதுனால தான் மக்களுக்கு இந்த மரணம்னு. இதெல்லாம் தெரிஞ்சதுனால ஐரோப்பிய நாடுகளில் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பல நாடுகளில் பிடி விதையை பயிரிடுறதையே தடை பண்ணாங்க. ஆனால் பிடி விதை கம்பெனிக்காரன் விடுவானா பார்த்தான். இதை பற்றி எல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காத, அப்படியே புரிஞ்சுக்கிட்டாலும் அதை பற்றி கவலைப்படாத இளைச்ச வாயினுங்க எங்கே இருக்கான்னு தேடுனா இங்கே வந்து இறங்கிட்டான். இன்னும் சில வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களுடைய தேவை அதிகரிச்சிடும். உலகத்திலே விவசாயம் ஒரு பணக்கார வியாபாரமாக மாறிடும். அதனால் இந்த விவசாய நிலங்களையெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும்னு வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் சூழ்ச்சி பண்ணுறாங்க. அறுவடைக்கு அப்புறம் நாம் என்ன பண்ணுவோம்? விதை நல்லா எடுத்து வைப்போம். அந்த விதையைத்தான் மறுபடியும் பயிர் பண்ணுவோம். ஆனால் இந்த பீட்டி விதைகளை பயிரிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மண் வேறு எந்த விதையும் ஏற்றுக்காது. விதை நெல்லுக்கு என்ன பண்ணுவோம்? அந்த பீட்டி விதை கம்பெனிக்காரங்கிட்ட போய் கையேந்து நிற்போம். இப்போ விலை கம்மியாக தான் கொடுப்பான், அதுக்கப்புறம் அவன் சொல்கிறது தான் விலை. பீட்டி பருத்தி விதையை ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பஞ்சாப்னு பல மாநிலங்களில் பயிரிட்டாங்க. என்னாச்சு விளைச்சல்? நாம் எப்பவும் பயிரிடுற பருத்தியை விட இது 5 மடங்கு கம்மிங்க. அந்த வருஷம் பீட்டி விதையை பயிரிட்ட எல்லா விவசாயிகளும் பாதிக்கப்பட்டாங்க. ஏழை விவசாயிங்க கடன் தொல்லைனால, கந்து வட்டி தொல்லைனால மனசு உடைஞ்சு போய் 2 லட்சம் பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பீட்டி விதை கம்பெனிக்கார சம்பாதிச்சது 2000 கோடி. ஒரு திட்டத்தை அரசாங்கம் மக்களுக்காக கொண்டு வரும்போது அதில் ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு சரின்னு படுற ஒரு விஷயம் 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அதுவே ஜனங்களுக்கு எதிரானதாக மாறிடும். அதுக்கு நம்ம நாட்டில் நிறைய உதாரணங்கள் இருக்கு. நம்ம ஏழை ஜனங்களுக்கு அடுப்பறிக்க விறகல்ல அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவிலிருந்து சீமக்கருவேலை முன்னே கொண்டு வந்து அதோட விதையை தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் தூவி விட்டாங்க. அதுக்கு தண்ணியே தேவைப்படாதுன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் உண்மை என்னென்னு இப்போ தானே நமக்கே புரியுது. வேலிக்காத்தான்னு சொல்லப்படுற சீம கருவேலை மரம் தான் வளர்கிறதுக்காக நிலத்தடி நீரை மட்டும் இல்லை காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை கூட உறிஞ்சிடணும்னு அப்புறம் தானே கண்டுபிடிச்சாங்க. தமிழ்நாட்டில் ராமநாதபுரம், வேலூர், தர்மபுரி மாவட்டமெல்லாம் முற்றிலுமாக வறண்டு போச்சு. விவசாயம்னு நிலத்தடி நீர் இல்லையே, அடுப்பறிக்க விறகு இருக்கு, ஆனால் வேக வைக்க அரிசி வேணுமே. இப்போ அமெரிக்காவில் இந்த மாதிரி மரங்கள்லாம் முற்றிலுமாக அழைச்சிட்டாங்க. நமக்கு இப்போ தானே புரியுது. இது மாதிரி தான் மரபணு மாற்று விதைகளும் சொன்னால் புரிஞ்சுக்கணும். ஆனால் அரசியல்வாதிகள் மக்களுடைய நியாயமான போராட்டங்களை எங்கே புரிஞ்சுக்கிறாங்க?
மக்கள் வேணான்னு சொல்ற திட்டங்களை தங்களோட இஷ்டத்துக்கு அவங்க மேல திணிக்கிறாங்க. போபால்ல என்னாச்சு? உன் ஃப்ரெண்டு ரீமா அந்த ஊர் தானே, அவளை கேட்டுப்பாரு. யூனியன் கார்பைட் ஃபேக்டரியில விஷவாயு கசிஞ்சதுனால 50,000 பேருக்கு மேல செத்துட்டாங்க, 3,00,000 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டாங்க. அது காத்துல கலந்த விஷம், அதோட பாதிப்பு இன்னும் அங்க இருக்கு. ஜெனெட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் மண்ணில் கலக்கிற விஷயம், அது இதை விட டேஞ்சரஸ், அது என்றைக்குமே அழியாது. அதான் பிடி கத்திரிக்காக தடை போட்டாங்களே. வெளி பார்வைக்கு அப்படிதான் தெரியும். அரிசி, கோதுமை, கரும்பு, டொமேட்டோஸ், வாழை போன்ற 56 உணவுகளோட பிடி விதைகளை பல கோடி ரூபாய் செலவு பண்ணி பயிரிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க அந்த கஹிமோ கம்பெனி. அதுக்கு ஃபைனான்ஸ் பண்றதெல்லாம் டான்சமோங்கிற வெளிநாட்டு கம்பெனி. இந்த கம்பெனிகளுடைய வளர்ச்சி நம்ம விவசாயிகளுடைய வீழ்ச்சின்னு பிரச்சாரம் பண்ணாரு காமராஜர். இது நம்ம நாட்டுக்கு எதிரான ஒரு மறைமுகமான யுத்தம்னு அவர் சொல்வார். அவரால எங்க தான் கம்பெனிக்கு தடை வந்துருமோ, பெரும் நஷ்டமாயிருமோன்னு பயந்து அவரை எசக்கி முத்து மிரட்டினான். நாங்க அவரை பார்க்க போகும்போதெல்லாம் அதை பத்தி அவர் எங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. வளர்ந்த முன்னேறிய நாடுகள் தன் கண்ட்ரோல்ல இருக்கிற வளரும் நாடுகளை எப்பவுமே தன் கைக்குள்ளே வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுடைய ஆயுதமே வந்து பொய் பிரச்சாரமும் உயிர் பலியும் தான். இசக்கி முத்து பல விதத்துல தொல்லை கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் பயப்படாம காமராஜர் தொடர்ந்து இது விஷயமா எல்லா விதமான மக்களையும் அவனுக்கு எதிராக போராட தூண்டினாரு. அவங்களை எதிர்த்து போராடணும், போராடுவீங்களா? கம்பெனிக்கு எதிராக பெரிய அளவுல போராட ஆரம்பிச்சாங்க. மீடியா சப்போர்ட்டும் பலமா இருந்துச்சு. உள்ளூர் கம்பெனி கஹிமோவை அவர் உயிரோட இருந்தாதானே தொடர்ந்து இந்த போராட்டம் எல்லாம் நடக்கும். அவரே இல்லனா? அவர் டெத்தை பத்தி எங்க காலேஜ் வைவா கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப பல பசங்க போலீஸ் சொன்ன மாதிரியே அவர் சூசைட் தான் பண்ணிக்கிட்டாருன்னு பேசினாங்க. ஆனா எங்கள சில பேருக்கு டவுட் இருந்துச்சு. மேம், அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அவர் சூசைட் பண்ணிக்கணும் நினைச்சிருந்தா ரைட் ஹேண்ட் தான் கட் பண்ணிருக்கணும். அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல கட் பண்ணிருக்கு. திஸ் இஸ் எ மர்டர். குட் பாயிண்ட். அது கொலைதானே நீ எப்படி ப்ரூவ் பண்ணுவ? அத பத்தி ஒரு ரிப்போர்ட் புக் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம்னு மேம் சொன்னாங்க. காமராஜ் ஐயா கொலைக்கு இசக்கி முத்து தான் காரணம்னு சில எவிடன்சஸ் லா பாயிண்ட்ஸோட நான் ஒரு தீசிஸ் எழுதினேன். மேம், நீங்க சொன்ன மாதிரி ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டோம். பைன் பண்ணி கொடு, ஊரு பொறுச்சு படிச்சிடுறேன். ஓகே மேம். You've done a very good job. Thank you மேம். படிச்சு பார்த்தேன். நீ சொல்றபடி இந்த கேஸ் ரீஓபன் பண்ணா பல உண்மைகள் வெளியே வரும் போல இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சிபிசிஐடி ஆபீசருக்கு ஒரு காப்பி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அவங்க தீசிஸ் அனுப்பின ஒரு வாரத்தில் என்னை கொலை பண்ண ஆளுங்க வந்தாங்க. அன்னைக்கு இவரால் நான் தப்பிச்சிட்டேன். பட் என் கண்ணு முன்னாடியே என் மேடத்தை கொலை பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக என்னையும் கொல்லாமல் விட மாட்டாங்க. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. நீங்களாம் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்று அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும்னு நினைப்பீங்க, இல்லை இங்கே இருக்கிற அமெரிக்கன் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பீங்க. நம்ம நாட்டு விவசாய பிரச்சனைகள் உங்களுக்கு புரியாது. அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒண்ணு மட்டும் நல்ல புரிய. இந்த நேரத்துல என்ன ஏங்க சார், ஒரு 2 மினிட்ஸ் சார், கிளம்ப கிளம்ப போயிடுறோம். 2 மினிட்ஸ். ஓகே, தேங்க் யூ. எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. எங்க அப்பா கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்யறாரு, அவர்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லி நம்ம கலெக்டரை மீட் பண்ணுவோம். உனக்காக நான் இருக்கேன். இந்நேரம் வந்து ஆளுங்க உன்னை தான் தேடிட்டு இருப்பாங்க. நீ வீட்டுக்கு போகாம இருக்கிறது தான் நல்லது. அம்மா அப்பா அவங்களா? நீங்க கேட்ட அட்ரஸ் 3வது லெஃப்ட் போய் 2வது ரைட் போணும். போங்க போங்க. அங்க ஏ வீட்டு தேடி போறங்க நினைக்கிறேன். ஓ, வீட்டுக்கு எப்படி போலாம்ல? போலாம். நீ போய் அம்மா அப்பா கூட்டி வந்துரு. அங்க எதுக்கு கேட்ட? நான் என்ன சொல்றது? காலேஜ்ல ஸ்டூடண்ட்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லு. அக்கம் பக்கத்துல கேட்டா மார்க்கெட் போறேன்னு சொல்லு. கையில பேக் ஏதோ எடுத்துக்காத. ஓகே ஓகே. இப்படி போனா வீட்டுக்கு போலாமா? இப்படி கூட போலாம். அந்த ரோட எங்க ஜாயின் ஆவுது? இப்படி போனா வரும். சரி, நீ வீட்டுக்கு போ போ போ. யாரே அது இந்த நேரத்தில்? டோர் நம்பர் 15 செகண்ட் ஷீட் போனோம். செகண்ட் ரைட் போயிட்டு தேர்ட் லெஃப்ட்ல போங்க. ஏ மச்சான், அவன் தேர்ட் லெஃப்ட் போய் செகண்ட் ரைட் போக சொன்னா? ஏய், அவன் ஒரு குடிகார பையன்டா, லெஃப்ட் ரைட்னு சொல்லிருப்பான். யோ, என்ன லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்னு? செகண்ட் ரைட் போயிட்டு தேர்ட் லெஃப்ட்ல போயா? சரி வா. எங்கப்பா போறீங்க? நில்லுங்கப்பா, அது முட்டுசந்து. ஏய், ஆமா மச்சான், இது முட்டுசந்துடா. அந்த குடிகார பையன் கரெக்டா தான் சொல்லிருக்கான், ஆட்டோல இருந்து வந்தான் நம்மள குழப்பி விட்டுருக்கான். ஏய் சார், வாங்கடா. ஏமா, இந்த ராத்திரில எங்கம்மா போறீங்க? மார்க்கெட்டுக்கு போறோம்.
மச்சான் இந்த வீடுதான்டா பூட்டி இருக்கு. பெரியவர இந்த வீட்ல இருந்து வாங்க. எங்க டா இப்போதான் மார்க்கெட் போறதா சொல்லிட்டு போறா. வாங்க டா. அப்பா என் ஃப்ரெண்ட் ராஜா அன்னைக்கு ஹோட்டல்ல பார்த்தேன் அந்த தம்பி தானே. ஆமா ஆமாங்க. வக்கீலுங்க காலேஜ்னாலே பிரச்சனை தானே தம்பி. பெரிய பிரச்சனை இல்ல. எதுக்கும் கொஞ்ச நாளைக்கு எங்க ஃப்ரெண்ட் வீட்ல தங்கிங்களா? இல்ல எங்க முதலாளியோட கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க் ஒண்ணு இஞ்ச மாதிரி நடந்துட்டு இருக்கு. அங்கேயே தங்கிரும் தம்பி. சரி வாங்க போலாம் வாங்க. இப்படி போனா பக்கம் பா. இல்ல அப்படி வேணாங்க இப்படி போயிடலாம் வாங்க 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 ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. டேய் அதான் போய் வரா. இது வந்து வரமே தரா. ஏ மச்சான் டாடால யாரும் இல்ல. நம்ம வர்றது தெரிஞ்சதா உசாரே எஸ் ஆயிட்டா. கூட கண்ண பையன் தான் ஆட்டோல இருந்து நம்மள பழுப்பிட்டு இருக்கான். சார் எவ்வளோ நேரமாக கேட்குறது அட்ரஸ் எவ்வளோ கரெக்டாக சொன்னேன் எதனா கொடுக்குறது இல்லைன்னா தீப்பெட்டியாவது கூடு அதுவும் இல்லையா. நீ இந்த போலீஸா கட்டிங் எல்லாம் பார்த்தா அதே மாதிரி இருக்கு. என்ன அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களா? குடிகாரன் எப்பயுமே உண்மையாக தான் பேசுவான். சிகரெட்டு பிடிக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இனிமேல் நான் சிகரெட் பிடிச்சதை நிறுத்திடுறேன். நீ விற்கிறத நிறுத்து. ஆளை பிடிச்சிங்களா இல்லையா? மிஸ் ஆயிட்டேண்ணா. ஏ ராஜா. ஆ ஏ ஆட்டோ ஸ்டாப் ஸ்டாப். ஏ ஆட்டோ கட் பண்ணுறா. ஓகேடா. எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா சார். என்ன தம்பி திருவான்மலையா இறக்கி விட்டீங்க? இன்னும் போகணும் தம்பி. இங்கேருந்து லோக்கல் ஆட்டோவில் போயிடலாம். மச்சா ஆட்டோ போடுறேன். ஓகேடா போங்க சார். யாருங்க இங்கேயா தங்க போகிறீங்க? முன்னாடி சொல்லியிருந்தா ஹோட்டலில் ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருப்பேல்ல. எதுக்கு தம்பி உங்களுக்கு வீண் சிரமம்? இந்த பில்டிங் ஓனர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். நாங்களும் தூங்குவோம். இவ வயசுக்கு வந்த பிறகுதான் வாடகைக்கு வீடு எடுத்து போனோம். தம்பி என்ன வெளியாளா சொன்னா என்ன? நைட் நான் அப்பா கிட்ட பேசிடுறேன். காலையில் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகலாம். ஐயா நான் போயிட்டு வரேங்க. சரி தம்பி. குட் மார்னிங் சார். ராஜா அப்பா நேற்று நைட் சொன்னல என் ஃப்ரெண்ட் வள்ளி லா காலேஜ் ஸ்டூடெண்ட். இங்கே தான் நான் கலெக்டரோட பிஏக்கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் நேற்று நைட் ஃபோனில் சொல்லிட்டேன். இப்போ நான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். கலெக்டரோட அப்பாயின்மெண்ட்டுக்கு அவர் ஏற்பாடு பண்ணுவார். சரிங்கப்பா. கோபி சொல்லுங்கண்ணே. என் பையன் தெரியும் நல்லா இருக்கியாப்பா. அப்பா எல்லாம் சொல்லியிருக்கிறாருப்பா. கலெக்டர் ஃபைல் பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேண்ணே. ஆ நீங்கள் வெயிட் பண்ணுங்கப்பா அவர் எல்லாம் பார்த்துக்குவார். சரிங்கப்பா வா உட்காரலாம். சார் நான் சொன்னேன்ல நம்ம டிரைவர் ராஜேந்திரனோட சார். வணக்கம் சார். பார்த்துக்கலாம்ப்பா. சார் என்ன பேசணும்? என்ன சார் சொன்னார்? எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அநேகமாக அப்பாட்ட சொல்லி அனுப்புவார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏய் வலி நீ வள்ளுவர் கூட்டத்துக்கு தனியாக போயிடுவே இல்லை? நான் போய்க்கிறேன். நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு லீவ் சொல்லிட்டு வந்துடுறேன். எல்லாரும் அமைதியாக இருங்க. நீங்கள் போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் வேகமாக தான் இருக்கோம். இந்த கேஸை எங்களுக்கு விடப்பட்ட சவாலாக தான் நினைக்கிறோம். கூடிய சீக்கிரமே குற்றவாளியை கைது பண்ணிடுவோம். நான் சென்னை கமிஷனர் வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு மற்றவங்கள விட லா படிச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். டிபார்ட்மெண்ட்டை நம்புங்க. எந்த வித பர்மிஷனும் இல்லாமல் கூடியிருக்கீங்க. தப்பாக போயிடும். இந்த கேஸை திசை திருப்புற மாதிரி நடந்துக்காதீங்க. நான் செஞ்சு களைஞ்சு போயிடுங்க. இதில் பாருங்கள் சரவணன், 2 வருஷமாக கல்யாணமே ஆகாமல் இருந்த அந்த லெக்சரர் இப்போ தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட எவனாவது இன்கேஸ் இல்லீகலாக கான்டாக்ட் வச்சிருந்து திடீர்னு அவங்க கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கினதுனால இப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்ஸ்பெக்டர் ஆறுமுகத்தை இந்த ஆங்கிள்லையும் விசாரிக்க சொல்லுங்கள். எனக்கு என்னமோ இந்த கேஸை சரியாக விசாரிப்பாங்கன்னு தோணலை. ஏய் அப்படி இல்லை, அவங்க இந்த கமிஷனர் ரொம்ப நல்லவர். அதனாலேயே நிறைய இடம் மாறியிருக்காரு. அவர் வந்த பிறகு சிட்டியில் கிரைம் ரேட் குறைஞ்சிருக்குன்னு பேப்பரில் படிச்சிருக்கேன். பேப்பரில் படிக்கிறதெல்லாம் உண்மையாயிடுமா? நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த கமிஷனர் சரியாக விசாரிக்கலைன்னா
லா ஸ்டூடெண்ட் சும்மா விடுவாங்களா? ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைனாலும் முதல்ல இறங்கி ஃபைட் பண்ணுறது லா காலேஜ் பசங்க தான். இது அவங்களோட சொந்த பிரச்சனை, நாம் அவங்கக்கிட்ட கொண்டு போவோம். நீ சொன்ன இல்லை எஸ்கே முத்து, இந்த பிரச்சனை எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போனால் நிச்சயம் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அது முடியாது. எஸ்கே முத்து ஜாதிக்காரங்க நிறைய பேர் இந்த காலேஜில் படிக்கிறாங்க. நம்ம எஸ்கே முத்துவை மீன் பண்ணோன்னா இந்த பிரச்சனையை வேற மாதிரி திசை திருப்பிடுவாங்க. அப்புறம் இந்த ப்ராப்ளத்தை விட்டுட்டு பாரதி மேம் கொலை வழக்கையே மறந்து வேற எங்கேயோ போயிடும். மீடியாவும் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மீடியாவுக்கு தேவை சென்சேஷன் தான், அதுக்கு உண்மை தேவைப்படுறது இல்லை. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கலெக்டரை பார்க்க முடியல, நாளைக்கு கண்டிப்பாக பார்த்துருவோம். ஏன்னா எல்லாமே அப்பா சரி பண்ணுறேன்னு இருக்காரு. அதோ அப்பா தான் கால் பண்ணுறாங்க. ஸ்பீக்கர் ஃபோனில் போடுறேன் கீழே. ஆ சொல்லுங்கப்பா. பொண்ணோட இல்லை இல்லை அப்பா. அந்த பொண்ணோட எந்த சம்மந்தமும் வச்சுக்காத. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? வீட்டுல எல்லாம் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்ளம் எல்லாம் சொன்னேன். என்னடா ஒரு பேசுறான்னு நினைக்காத. நான் ஒரு அப்பாவை பேசிட்டு இருக்கேன். எனக்கு என் புள்ள நீ தானா முக்கியம். சரி சரிப்பா. என்ன வள்ளி, இது உன் அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்ன, நீ எப்படி நடந்துகிட்ட? அப்படி இங்க இருந்து போயிடு ராஜா ப்ளீஸ். உன் கூட இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, ரொம்ப பாதுகாப்பா ஃபீல் பண்ற. இல்லாம எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண முடியாதுன்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். எனக்கு நல்லது நடக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. நீ என் கூட இருந்து உனக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால இதை தாய்க்கவே முடியாது. போயிடு, தயவு செஞ்சீங்க போயிடு. இப்ப நான் இங்க இருந்து போகணுமே. நமக்கு பிடிச்சவங்க சந்தோஷமா இருக்கும்போது அவங்களோட நாம இல்லாம கூட போயிடலாம். அதுவே அவங்க கஷ்டத்திலையும் குழப்பத்திலையும் இருக்கும்போது எப்படி நம்ம அவங்கள விட்டுட்டு போக முடியும்? நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னா நான் வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை. எப்போ நீ என் கூட இருக்கும்போது சேஃபாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணி சொன்னியோ அப்போவே லைஃப் ஃபுல்லாக அவங்க கூட தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நேற்று கும்பலா கோஷம் போட்டாச்சு இல்ல, தனியா கமிஷனரை பார்த்து என்ன பண்ண போறீங்க? சார் கொலை நடந்தப்போ இவங்க அங்கே தான் இருந்தாங்க சார். விட்னஸா? ஆமாம் சார். எதுவாக இருந்தாலும் இந்த கேஸை விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் போய் பாருங்க, அவர் அந்த கேஸை ஃபைல் பண்ணி கமிஷனருக்கு அனுப்புவார். சார் கமிஷனரை பார்த்து கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டிய விஷயம் இருக்கு சார். ஓ அதான் சொல்கிறாங்கல்ல, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன், கிளம்பியா முதல்ல? சார் கமிஷனர் பார்க்காம நாங்கள் போக மாட்டோம் சார். என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் சார்? உங்களை மாதிரி ஆளுங்களால தான் டிபார்ட்மெண்ட்க்கு கெட்ட பேர். பிரச்சனை பண்ணுறதுக்கு நீ சார் பிரச்சனை இல்லை சார், ஒரு கும்பல் இந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்கு தொடுத்துட்டு இருக்காங்க. என்னையா கும்பல் அது இதுன்னு கதை சொல்லிக்கிட்டு. ஓ முத்துக்குமார் சார் உங்களை அனுப்பியா முடியும் முதல்ல? ஓ சோ நீங்களும் எஸ்கே முத்து ஆளுங்க தானா?
தைரியம்தான் தைரியம்தான் இந்த அளவுக்கு இசைக்கு முத்துவ பெரிய ஆளாக்கியிருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கிள் டீக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு சவுத்தில் சிங்க மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான். நீ எழுதியிருக்கிறத வச்செல்லாம் காமராஜ் கேஸை ஓப்பன் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. அதை அவன் ஈஸியாக உடச்சிருவான், அது அவனுக்கும் தெரியும். பின்னையே அவன் உங்களை விரட்டான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அவனோட ஈகோவை டச் பண்ணியிருக்கீங்க. அவனை எதிர்த்து சாதாரணமாக புகார் கொடுத்து அவங்க ஜாதிக்காரனையே கொண்டவன். நீங்கள் கொஞ்சம் உள்ளே போய் நோண்டி பார்த்துருக்கீங்க. சும்மா விடுவானா? சாமி படம் பார்த்துருக்கீங்களா சார்? அதில் பெருமாள் பிச்சைன்னு ஒரு வில்லன் கேரக்டர் வரும். அது இவனை ரோல் மாடலாக வச்சு தான் அரி எடுத்தார்னு சொல்லுவாங்க. சினிமாவில் வேணால் யாருக்கும் தெரியாமல் ஈஸியாக கொண்டுடலாம், ஆனால் நிஜத்தில் அது முடியாதே. கருப்சாமி கொஞ்சம் உள்ளே வாங்க சார். உங்களை நம்பி தான் இருக்கோம் சார். ஓகே ஓகே. அம்மா நீ எழுதுன அந்த ப்ராஜெக்ட் நோட்டை கொண்டாந்து என்கிட்ட கொடுமா. என்னால் என்ன பண்ண முடியுமோ பார்க்குறேன் சார். ஓகே சார். நீங்கள் நான் சொல்கிற வரைக்கும் இந்த பொண்ணுக்கு ஆர்ம் செக்யூரிட்டி கொடுங்க. ஒரு கன் 2 புல்லட் எடுத்துக்கங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் அதை யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா பின்னாடி ஹியூமன் ரைட்ஸ் அது எதுன்னு பிரச்சனை வரும். ஓகே சார். முத்துக்கு மரக்கூட வச்சுக்கோங்க. ஓகே சார். எதுக்கும் அலர்ட்டாக இருங்க, ஏன்னா எதிரிங்க மோசமானவங்க. ரைட். ஓகே. அம்மா என்னோட சொந்த விருப்பத்தில் தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன். எனக்கும் எசக்கியம் தூ பிடிச்சி உள்ள போடணும் தான் ஆசை. பார்க்கலாம், லெட்ஸ் ட்ரை. ஓடிப்போறான். காலந்த சந்துக்குள்ளே வர முடியாது, பிள்ளைகள் நடுவில் சிக்கிடுச்சு. அப்போ போயிடலாம். அவங்கள பற்றி எனக்கு தெரியாதுங்க. பாஸ்கர்னு ஒருத்தர் அந்த பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருப்பான். நான் அவளை சின்சியராக லவ் பண்ணுறேன் சார். அவளுக்கு என் மனசுக்குள்ளே தாஜ்மஹால் கட்டி வச்சுருக்கேன் சார். ஆனால் அவங்க அப்பா அம்மா இன்ஜன் பக்கத்தில் கட்டி முடிக்காத பில்டிங்கை தங்கி வச்சுருக்காங்க சார். மனசு வலிக்குது சார். காலையில் கூட ஒரு தபா போய் சைட் டெஸ்ட் வந்தேன் சார். நான் இருக்கேன்ல, ப்ளீஸ் கண்ட்ரோல் யூ சார். நீ தேவையில்லாமல் சந்தேகப்படுறேன்.
இந்த கமிஷனர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே பையனா பொண்ணா? பையன் தான். ஏங்க யாரோ வந்திருக்காங்க பாருங்க. வா 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 சொல்றேன் வா சொல்றேன்ல. யாரோ தெரிஞ்சவங்க இருக்காங்க சாப்பாடு கொடுத்து இந்த வெயில கூட்டிட்டு வந்துட்டு இப்ப திரும்ப போறேன்னா அதான் அப்புறம் சொல்றேன் வா. அப்போ ஒண்ணு எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். அவளை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். டேய் கொளுத்துடா. வணந்தமே ஆடோ. நீங்க எங்க போறீங்க? இல்ல நான் வந்து சொல்றேன். என்ன பண்றீங்கன்னு ஒண்ணு புரிய மாட்டேங்குது சார். பாக்கணும் ஆனா அரியார் போனேன். சரிங்க மாசமாக்காங்க கொஞ்சம் பாத்துனே. சரி சார் இந்த வச்சுக்கோ பாத்து பத்திரமா போ. எல்லாத்தையும் நான் வந்து விவரமா சொல்றேன். சரியா கண்டிப்பா பாடியை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வருவா. நீங்க எல்லாரும் அங்க நில்லுங்கடா. ஓகேண்ண. தூசி வாவலி என்னாச்சு? ஒன்னும் இல்லப்பா போலாம். வஹாப் என்ன சொன்னாரு? ஒன்னும் இல்ல வஹாப் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வஹாப் என்ன சொன்னாரு? இல்ல அது சொல்லு. அம்மா அப்பாவை உன் அம்மா அப்பாவை கொடுத்துட்டாங்க. உன்னை சேஃபான இடத்துல ட்ராப் பண்ணிட்டு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் வருவேன். இதுவே உங்க அப்பா அம்மா வந்தா நீ பார்க்காம இருப்பியா? தெருவழியா போனேன் திடீர்னு பில்டிங் குள்ள ஏறி நெருப்பை பார்த்து ஓடி போய் அணைச்சேன்னு சொல்றான். இவன் அதுக்கு முடிவு எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? இல்ல சார் பாத்துல சார். சரி அந்த ஏழுமலைக்கு ஏதாவது குடி பழக்கம் கடன் தொல்லை? ஐயா அந்த ஃபயர் கேஸ் ரெண்டுக்கும் உயிர் போயிடுச்சியா? அவன் போறா புரியல. எப்படி வருவேன் நல்லா இருக்கு நினைச்சு அவங்களே உயிரோடு இல்ல யாருக்காக வாழணும்? நீ வாழ்ந்த வள்ளி உங்க அம்மா அப்பாவோட ஆசை நீ லாயர் ஆகணுங்கிறது அதை நீ நிறுவித்து காட்டும். இவங்க சாவு தானா நடந்ததுல
அதுக்கு காரணமான உங்களை விடக்கூடாது. வா வலி, போயிடலாம் வலி, வா. என்ன பேசுற நீ? அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணாம வேற யாரும் ஹெல்ப் பண்ணுவா? அவ சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? ஏதோ நல்ல நேரம் அவங்க கண்ணில் மாட்டல. உனக்கு ஏதாவது அழுந்ததுன்னா இவளுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பேன்? இல்லை மச்சான், அதெல்லாம் எதுவும் ஆகாது. பிரச்சனை மாறி நிற்கும் போது என்ன சும்மா வெடியை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? அப்ப யாரும் ஒரு பண்ணுக்காக நீங்க செத்து வேண்டீங்களா? நானும் என் வயிற்றுல வளர்ற குழந்தை உங்களுக்கு முக்கியம் இல்லையா? இவர் தானே சேர்த்து வச்சுட்டு போனாரு, அவரே பிரிச்சு வச்சுட்டு போனாரு. வேணாம் மச்சான், நாங்க கூட இருந்தா உனக்கு பிரச்சனை தான் வரும். நாங்க வரோம். இல்லடா, நீயும் ஜமாத் ஆளுங்களும் எங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பாடியை யார் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியாதுல்ல. எங்கள் ஜமாத் ஆளுங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்கன்னா உயிரே போனாலும் காட்டி கொடுக்க மாட்டாங்க. தேங்க்ஸ் மச்சான், நாங்கள் வரோம். டே ராஜா, நான் இப்படி பேசிட்டேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இட்ஸ் ஓகே, இனிமே எங்களால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. வா. அதுதான் நான் அவனை கடைசியா பார்த்தது. யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு அவசரமா அங்கே போனான். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? அதுக்கப்புறம் அவனை நீ பார்க்கவே இல்லையா? அட்லீஸ்ட் எனக்காவது ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. தேவையில்லாம எதுக்கு பிரச்சனைட்டு அவன் தான் யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் சொன்னாரியுமா? அவ சொன்னா நீ அப்படியே விட்டுருவியா? கொஞ்சம் கூட அஃபெக்ட். என் பொண்டாட்டி திட்டினா அவன் கிளம்பி போயிட்டான். நான் எவ்வளோ தடுத்தேன், அவன் கேட்கவே இல்லை. ஆக்சுவலாக என் வைஃப் ரொம்ப பயந்துடா தெரியுமா. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப். கொஞ்சம் கூட அஃபெக்ஷனே இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ கூட என் ஒரு பையனுக்கு ராஜா மாம்போது அவன் பேர் தான் வச்சிருக்கேன் தெரியுமா. நான் கூட அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஹலோ. ஹலோ, நான் ஜீவா பேசுறேங்க. உங்களை மாதிரி பொண்ணுங்களோட வந்தா தான் ரவுடிங்க பிரச்சனை பண்றாங்க, அதனால தான் தனியா வந்துட்டேன். ஏய், நீ வெளியில எங்கயும் சுத்தாத, சொன்னா கேளு, உடனே ரூம்க்கு வா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. அப்புறம் ஒரு விஷயங்க, எங்க அம்மாவுக்கு பிறகு உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் ஓகே, வெளியில பெரிய பிரச்சனை இருக்கு, உடனே ரூம்க்கு வா. பக்கத்துல ஏதோ திருவிழா போல இருக்கு, மேல பிபி எல்லாம் போகுதுங்க, அது என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேங்க. ஓகே பாய். ஹலோ ஹலோ, என்னரிமா, யார் போன்ல? ராஜா மாதிரி என் கூட ஒருத்தன் வந்திருக்கான். அவன் ரொம்ப இன்னசென்ட். ராஜா நினைச்சு அவன் எதான் பண்ணிட போறாங்க. சீக்கிரம் வா.
வந்து பேசி எனக்கு அத தொட்ட நீ பார்க்கல நான் லாசு உனக்கு நான் கூட இல்ல நீ விரும்பும் கூட ஐசு என்ன பார்த்தா உடனே பத்துக்குமே வந்தனு வயசு நாயிடமா நாயடா நாயிடுத்து ஊத்தனும் கத்துக்கிறேன் உன்கிட்ட சொல்லித்தாடா மத்தடமா மத்தடோ உன் கையில் தட்டணும் ஒத்துக்கிறேன் நாடும் தா கிட்ட வரும் புல் முனைச்ச பூமியடா படைச்சு வச்ச சமையடா வெள்ளாட நீ வந்தா விரட்ட மாட்டேன்டா உன விரட்ட மாட்டேன்டா நான் விரட்ட மாட்டேன்டா காரி வந்தாடா பாய ஒன்று செஞ்சாடா பார்வையில கண்ணடா பார்த்ததுமே செஞ்சாடா இந்திரலோகரம்பாடா பரத வாங்கி வந்தாடா இவ வரசி புட்டா போதுண்டா ஜென்ம சாபம் தீருண்டா நினைச்சாங்க ராஜாவை பார்க்காம நான் போக மாட்டேங்க லெட்ஸ் டு ஒன் திங் ராஜாவோட பாட்டி ரொம்ப நாள் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் இருந்தாங்க அதனால அவன் பர்த்டே அங்க தான் सेलिब्रेट பண்ணுவான் இப்போ அங்க போனா அவன கண்டிப்பா பார்க்கலாம் கீழ பக்கம் போலாமா உட்காரீமா ஏங்க நான் ஓரமா உட்கார்ந்துக்கறேன் ப்ளீஸ் சொல்றா ஆல்பர்ட் அந்த பையனோட அந்த பொண்ண பாத்துட்டானே அவங்க எங்க போறாங்கன்னு ஃபாலோ பண்ணு சரி போன் எடுத்து சொல்லிட்டு ஆட்டோ அந்த பையன் அவங்க கூட தானே இருக்கான் இப்ப ஃபீல் பாக்க பைத்தியர் ஹாஸ்பத்திரிக்குள்ள போறாங்கண்ணா அங்கே வரான் பத்து நிமிஷத்துல வரேன் என்னாச்சு என்னாச்சு என்னல அந்த பையன் சிக்கிட்டான் சீக்கிரம் வாங்க சிக்கிட்டானா ஆமா அண்ணா ஏல நாசமா போவ இப்ப பார்த்து தண்ணி வரல ராஜா நினைச்சு என்ன கொன்னுடுவாங்கன்னு இவங்க பயப்படுறாங்க ராஜாவல்லி மாதிரி நல்லவங்களுக்காக என் உயிர் போனா சந்தோஷம்தான் எனக்கு பயம் நீங்க எல்லாம் டாக்டர் டயனோட ஃப்ரெண்ட்ஸ் தானே ஹா உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர டாக்டர் ரொம்ப நாளா இன்பேஷண்டா இங்க வெச்சிருக்காங்க பாக்குறீங்களா நீங்க பேஷண்ட் ஒருத்தங்களை பார்க்கணும் ஆம்பளைங்களை உள்ள விட மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா சிஸ்டர் டாக்டருக்கு ரொம்ப வேண்டியவங்க யாராவது ஒருத்தர் மட்டும் உள்ள அனுப்பு சரி சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க ஏமா செல்போன் உள்ள கொண்டு போக கூடாது நீவே ஆ இதுக்கு மேல ஜென்ஸ் உள்ள கூட்டி போவாதீங்க அது ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு சரி சார் நீங்க இங்க ஏய் நீ வா நீங்க வாங்க சிஸ்டர் என்ன நீங்க போய் கூட்டி வாங்க நான் இங்க இருக்கேன் Oh
ஆச்சு? What happened to you? நீ எங்க இருக்க? சொல்ல. ஹலோ. ஹலோ டாக்டர். நான் ராஜா பேசுறேன். சொல்லு ராஜா, எப்படி இருக்க? டாக்டர், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? உனக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன் சொல்லு ராஜா. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன். சில ரவுடிங்களால் அவள் உயிருக்கு ஆபத்து. அதனால கொஞ்ச நாளைக்கு யார் கண்ணிலையும் படாமல் அவளை உங்கள் ஹாஸ்பிட்டலில் பாதுகாப்பாக வச்சுக்க முடியுமா? அதுக்கு என்னப்பா, என் வீட்லேயே வச்சு பத்திரமா பார்த்துக்கிறேன். இல்லை இல்லை, வீடெல்லாம் சரிப்பட்டு வராது, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். அதனால வெளியாளுங்க வராத இடமா இருந்தால் பெட்டர். சரி, உங்கள் ஹாஸ்பிட்டல் தான் கரெக்டாக இருக்கும். ஓ ஓகே, நோ ப்ராப்ளம். நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் வந்துரு, மற்றதெல்லாம் அங்கே வச்சு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். என்ன சீக்கிரம்? தேங்க்யூ, நான் ஒரு 10 மினிட்ஸில் அங்கே வந்துடுறேன். ராஜா, ஏன் மலையில நினைச்சிட்டு வாங்க, வந்து வண்டியில இருங்க. பரவாயில்ல டாக்டர், நாங்க பைக்ல வந்துறோம். ஹலோ, ஏன் நினைச்சிட்டு வாங்க. இவர் தான் என் ஹஸ்பண்ட். ஹலோ சார், அப்போலோ ஹாஸ்பிடல்ல டாக்டர் இருக்காரு, வாங்க. வள்ளி, நீ காலைல போ. டாக்டர், நான் சொன்னல இவர்தான் வள்ளி. நீ போ, உட்காரு. நீ போ, நான் பின்னாடி வரேன். ஓகே ராஜா, ஐ டேக் கேர். தேங்க் யூ.
நீயும் தேவையில்லாம பிரச்சனை மாட்டிக்காதம்மா. ட்ரை டு கால் தி போலீஸ். செல்ஸ் 20% வரைக்கும் டேமேஜ் ஆயிருக்கு. இந்த டேமேஜ் ஆன பிரெயின் செல்ஸ் மறுபடியும் ரீஜெனரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த டேமேஜ் ஆன செல்ஸ் மெமரிக்கு சம்மந்தப்பட்ட செல்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நமக்கு சில டெஸ்ட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அண்ட் இஃப் தேட் ஹேப்பன்ஸ் மெமரி லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன் மெடிக்கல் டேர்ம்ஸ் இட் இஸ் கால்ட் ரெட்ரோகிரேட் அம்னீஷியா. டாக்டர், அவன் என்னையும் மறந்துடுவானா டாக்டர்? என்னங்க உள்ள இருந்த ராஜாவை காணுங்க. சிஸ்டர், செக்யூரிட்டி கூப்பிடுங்க. ஓகே டாக்டர். ராமு, இங்க இருந்த பேஷண்டா காணோம், என்ன வேலை பாக்குறீங்க? கொண்டுடுவாங்க. ராஜா, எங்க இருந்தா உனக்கு பிரச்சனை வரும்னு நான் பயந்தேனோ? நீ அங்கேயே வந்துட்டியடா. உங்க அப்பாவை கூட என்னால அடக்கம் பண்ண முடியலையடா. வேணா ராஜா, இங்க இருந்தா நம்மள சாகடிச்சிருவாங்க. எல்லா கம்பத்துக்கும் காரணம் நீதான்.
எல்லா பாவத்தையும் ஏன் கையால செய்ய வைக்கிறடி? ஏ இங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறீங்க? உள்ள ஒரு பய வர முடியுமா? கேட்ட முடியல வாங்கல. ஏய் வாங்கடா சிரிச்சு Oh!
போய் கொலைகாரன் ஆயிடாத ராஜா. ராம்சந்திரா என்னாச்சு பாருங்க, இங்க வாமா. உயிர் இருக்கான்னு பாருமா. ரெண்டு பேருக்குமே உயிர் போயிடுச்சு சார். டாக்டர் சார், ஸ்டேஷனுக்கு அவரோட போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருங்க. ஓகே சார். அத்துமீறி வந்ததுனால பைத்தியங்கள்லாம் சேர்த்து அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு எஃப்ஐஆர் போட்டுக்கியா? பின்னாடி எதுவும் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். உங்களை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? நிஜமாவே சைக்கலாஜிக்கலாக இப்படி டிஸ்டர்ப் ஆகிட்டான். இப்போ ராஜாவை பார்த்துட்டால இனி அவள் சரியாயிடுவா. உங்க கூட இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு, ரொம்ப பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுறேன். எந்த மூமெண்ட்டில் ராஜா மேலே இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வாக மாறிச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் அவனை லவ் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க நீ என்ன லவ் பண்ணதை புரிஞ்சுக்காம நான் இவளோட இங்கே தான் இருக்கணும் புரிஞ்சுப்பேன்னு தப்பு. It's okay, yaar. You're my best friend. Hey, Wahab. உனக்கு ரெட்ட குழந்தை சொன்னல? ஆமா. ஒரு குழந்தை பேரு ராஜா, இன்னொரு பேரு? அது என்ன புடிச்ச பேரு தானேமா? ஹா. அது என்ன பேரு? அதான் பீர் முகமது. பீர் அப்படி என்ன? டேய், பீர் குடும் வந்துட்டியா? இது உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தரேன். பாறேன் மந்தான். ரிமா, ட்ரெயின் கிளம்ப போகுது. ஓகே வள்ளி, டேக் கேர். இனிமே உனக்கு எல்லாம் நல்லா தான் நடக்கும். ஓகே, பாய். பாய் பாய் ரிமா. ஏ ரிமா, அப்பப்போ கால் பண்ணு. ஸ்கூல்ல காலேஜ்ல நாம என்னெல்லாம் பண்ணோம்ன்றது ஞாபகம் படுத்துனா? ஓகே, பாய், டேக் கேர். எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்கிறதான் நினைக்கிறேன். வள்ளியை லாக்கர்ஸ்ல சேர்த்து அவங்க அம்மா அப்பா ஆசைப்பட்டபடி எவ்வளோ லாயர் ஆக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முழுக்க முழுக்க நான் ராஜாவாக இருக்கிறேன்.